உன்ன மாதிரி பிச்சைக்காரனுக்கெல்லாம் இந்த பேங்க்ல அக்கவுண்ட் இருக்க வாய்ப்பே இல்ல. நான் பிச்சைக்காரன்லாம் இல்ல, எனக்கு இங்க அக்கவுண்ட் இருக்கு. உன்கிட்ட கார்டு இருக்கா? இல்ல. கிஷோர் ஒரு ஏழை பையன். கல்லூரியில் படிக்கும் போதே ஒரு மெடிக்கல் ஷாப்பில் 8,000 ரூபாய் சம்பளத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். அன்று அவன் சென்ற வங்கியில் பெரிய கோடீஸ்வரர்களின் கணக்குகள் மட்டுமே இருந்தன. இங்க ஓசி அக்கவுண்ட் எல்லாம் யாருக்கும் இல்ல, புரிஞ்சுதா? அந்த வங்கியின் பெண் ஊழியர் ஏதோ சொன்னவுடன் கிஷோர் மேனேஜரின் கேபினுக்கு சென்று உள்ளே பூட்டிக் கொண்டான். இதை பார்த்து அந்த பெண் அதிர்ச்சி அடைந்தாள். உள்ளே வந்த கிஷோரை பார்த்து மேனேஜர் கோபத்துடன், ஏய், நீ எப்படி உள்ள வந்த? யார் நீ? செக்யூரிட்டி? நீங்க கத்துறதால எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் கதவை உள்ள பூட்டிட்டேன். நான் என் அக்கவுண்ட்ல பணம் எடுக்கணும். ஓஹோ, அப்படின்னா உன்னோட டெபிட் கார்டை கொடு. என்கிட்ட கார்டு இல்ல, என்னோட கைரேகை எடுத்துக்கோங்க. கிஷோரின் பேச்சை கேட்டு மேனேஜர் அதிர்ந்து போனார். ஏனெனில் ஒரு சில விஐபிக்களுக்கு மட்டுமே கைரேகைகளில் இருந்து அக்கவுண்டை செயல்படுத்த முடியும். கிஷோரின் பேச்சை கேட்டு கைரேகை மிஷினை அவர் முன் வைக்கிறார். அவன் அதில் கையை பதித்தவுடன் சிவப்பு விளக்கு எரிந்து அவனது கணக்கின் செயல்பாடு மறுக்கப்பட்டது. நான் சொன்னல, நீ ஒரு ஃப்ராடு. இரு, நான் போலீஸை கூப்பிடுறேன். ஒரு நிமிஷம், எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிடும். கிஷோர் தனது விரல்களை துடைத்துவிட்டு மீண்டும் முயற்சிக்கும் போது அவனது கணக்கு திறக்கப்பட்டது. அப்போது அதில் உள்ள பெயரையும் பணத்தையும் பார்த்து மேனேஜருக்கு தலை சுற்றியது. சார், நீங்க தான் அந்த கிஷோரா? சத்தம் போடாதீங்க, நான் யாருன்ற உண்மை இப்போதைக்கு வெளியே தெரியக்கூடாது. யார் இந்த கிஷோர்? அவனுடைய உண்மை வடிவம் என்ன? அவனை கண்டுபிடிக்க கூடாது என்று யார் சொன்னது? அவன் எந்த வறுமை சோதனை பற்றி பேசுகிறான்? இந்த கேள்விகளுக்கான விடையை தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா? அப்ப வாங்க, நம்பர் 1 ஆடியோ ஷோவான இன்ஸ்டா மில்லியனரை இப்போது கேட்கலாம். ஹலோ, ஜிமாட்டா என்று கௌதம் கேட்க, ஹலோ சொல்லுங்க, இது ஜிமாட் தான். என கிஷோர் கேஷ் கவுண்டரில் பல மணி நேரம் அடித்துக் கொண்டிருந்த போனை எடுத்து பேசினான். எனக்கு ஒரு ஹனிமூன் பேக் அண்ட் 2 டிஷ்யூ பாக்ஸ், இதை சீக்கிரமா ஜார்ஜ் ரெசிடென்சி ரூம் நம்பர் 1302 கொண்டு வா என போனில் ஒருவன் தனது ஆர்டரை வேகமாக கூறிவிட்டு அவசரமாக அந்த அழைப்பை துண்டித்தான். என்ன இவ்வளவு அவசரமா வர சொல்றான் என்று நினைத்துக் கொண்டே ஆர்டர் செய்யப்பட்ட பொருட்களை எடுத்துக்கொண்டு ஜி மார்ட்டில் இருந்து 3 தெரு தள்ளி இருக்கும் ஜார்ஜ் ரெசிடென்சியை நோக்கி ரெயின்கோட் அணிந்தபடி மின்சார பைக்கில் புறப்பட்டான் கிஷோர். அது 9:00 பலத்த மழை வேறு பெய்து கொண்டிருந்தது. அவனுடைய பேண்ட் மற்றும் ஷூக்கள் மழையில் நனைந்து ஈரமாகவும் அழுக்காகவும் ஆகியிருந்தது. அதிர்ஷ்டவசமாக அவன் கையில் வைத்திருந்த பொருட்கள் மழையில் நனையவில்லை. மழை அதிகம் வருவதற்குள் பொருட்களை கஸ்டமரிடம் ஒப்படைக்க வேண்டும் என ஜார்ஜ் ரெசிடென்சி நோக்கி விரைந்தான் கிஷோர். ஜார்ஜ் ரெசிடென்சியின் ரூம் நம்பர் 1302 வந்தவன் அவசரமாக கதவை தட்ட கதவு ஒரே தட்டில் திறந்தது. ஹலோ, இது உங்க என சொல்ல வந்த வார்த்தையை முழுங்கியபடி கிஷோர் மௌனத்தில் திகைத்தான். கதவை திறந்த அந்த பெண் வேறு யாரும் அல்ல, அவன் உயிருக்குயிராக காதலிக்கும் மேனகா. அவள் ஒரு வெள்ளை நிற பாத்ரோப் மட்டுமே அணிந்திருந்தாள். அவளுடைய நீண்ட கருமையான கூந்தல் அவள் தோள்களில் படர்ந்திருந்தது. அவள் மீதிருந்து வந்த ஷவர் ஜெல் மற்றும் ஷாம்புவின் வாசனை அவனது மூக்கை துளைத்தது. மேனகா, நீங்க என்ன பண்ற என்று அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தான். பதிலுக்கு நீங்க என்ன பண்ற என மேனகா அதிர்ச்சியுடன் அவனை பார்த்து கேட்டாள். அவளின் இதயம் படபடக்க அங்கிருந்து ஒரு அடி பின்னோக்கி எடுத்து வைத்தவள் என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி போய் நின்றாள். அப்போது, என்ன ஆச்சு டாலிங் என கேட்டுக்கொண்டே அந்த கதவருகே வந்த அந்த மனிதனை கிஷோர் உடனடியாக அடையாளம் கண்டுகொண்டான். கௌதம், என்ன தைரியம் இருந்தா, நீ ஏன் ஆளு கூட என்று கிஷோருக்கு கோபம் தலைக்கு ஏறியது. அந்த கோபத்தில் கௌதமை அடிக்க ஒரு அடி முன்னோக்கி நகர்ந்தான். உடனே போது நிறுத்து என்றபடி மேனகா அவனை தடுத்து கொண்டு இருவருக்கும் இடையே நின்றாள். ஒரு நிமிடம் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டவள் தான் கௌதமுடன் ஒன்றாக இருப்பது இப்பொழுது கிஷோருக்கு தெரிந்துவிட்டது. எனவே இனியும் அதை மறைக்க முயற்சிப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என நினைத்தாள். ஆகவே அவனை நேருக்கு நேராக பார்த்து, கிஷோர், நாம பிரேக்அப் பண்ணிக்கலாம் என்றாள். பிரேக்அப்பா என்று கிஷோர் திகைத்து போய் விரிந்த கண்களுடன் மேனகாவை உற்று பார்த்தான். மேனகா, நம்ம 1 வருஷத்துக்கு மேல உயிருக்கு உயிரா லவ் பண்றோம், நிஜமா தான் சொல்றியா என்றான். ஆமா கிஷோர், நம்ம 2 பேரும் பிரேக்அப் பண்ணி தான் ஆகணும் என்றவள் கண் இமைக்காமல் அவனையே உற்று பார்த்தாள். பின் தன் முகத்தை சுழித்துக் கொண்டு கடுமையான வார்த்தைகளால் பேச ஆரம்பித்தாள். உனக்கு இது சர்ப்ரைஸா இருக்குதா? இன்னும் அவனுக்கு புரியல. உன்கிட்ட பணம் இல்ல கிஷோர், உன்கிட்ட அத்தியாவசிய பொருள் வாங்க கூட காசு இல்ல. அப்படி இருக்கும் போது நான் உன்கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும் சொல்லு. நான் உன் கூட இருக்கிறப்போ சுத்தி இருக்கிற எல்லாரும் என்ன பார்த்து ஏளனமா சிரிக்கிறாங்க. நான் உன் கூட சந்தோஷமா இருந்ததே கிடையாது. நான் விரும்புற லைஃப் இது கிடையாது. இப்பதான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். நான் உன்னை லவ் பண்ணப்போ ரொம்ப அப்பாவியா இருந்துட்டேன். உன்னை போல ஒரு ஆளை நம்பி ஏமாந்துட்டேன் என்றவள் கௌதமின் கையை அணைத்து கொண்டு கிஷோரிடம், இங்க பாரு கிஷோர், கௌதம் தான் இப்ப என் லவ். இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இனி என்ன தொந்தரவு பண்ணாத என்றாள்.
இப்ப அவளோட எக்ஸ்லவர்னு ஒரு பேரு மட்டுமாவது இருக்கே, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க பாஸ். என கௌதம் ஆத்திரமூட்டும் வகையில் கிஷோரை பார்த்து சிரித்தான். கிஷோரின் ரெயின்கோட்டில் இருந்து ஈரம் சொட்ட அவனது உடை முழுவதும் சேறு படிந்த நிலையில் விரக்தியில் எதுவும் பேசாமல் நின்று கொண்டிருந்தவனுக்கு மேனகா சொல்வதும் சரிதான் என்று தோன்றியது. அவன் வாழ்க்கையில் தோற்றுவிட்டதாக நினைத்தான். அப்பொழுது கௌதம் கிஷோரின் கையில் இருந்த பிளாஸ்டிக் பையை வெடுக்கென்று பிடுங்கி அதிலிருந்த ஹனிமூன் பேக்கை வெளியில் எடுத்தான். அதை கிஷோரிடம் காட்டி சிரித்துக் கொண்டே, ஒரு அழகான ஹோட்டல் கூட, என்னோட அழகான காதலி, எங்களுக்கு ஹெல்ப் பண்ண அவ எக்ஸ் லவரே ஹனிமூன் கிஃப்ட் பாக்ஸ கொண்டு வந்திருக்கான், இது வேற லெவல் என்றான். ஏன் இங்கே இருக்க என மேனகா கிஷோரை நோக்கி கத்த, பார்த்து மேனகா, அவ மட்டும் கோவப்பட்டானா, நான் அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். அவனை அடிக்கிறத நீ பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? மேனகா, நீ ஆசைப்பட்டத இவன் வேணும்னா பண்ணாம இருக்கலாம், நான் அப்படி இல்லை என கௌதம் கிஷோரை கேலி செய்தான். இதையெல்லாம் கேட்ட கிஷோர் மனம் உடைந்து போய் எதுவும் பேசாமல் அங்கிருந்து கிளம்பினான். ஹலோ ப்ரோ, நீங்க பணம் வாங்கிக்கலையா? இல்ல, இது எனக்கும் என் லவருக்கும் நீங்க கொடுத்த கிஃப்டா நினைச்சுக்கவா என்று கௌதம் பேசிக்கொண்டே இருக்க, அதற்குள் கிஷோர் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். கிஷோர் அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வந்தான். அப்பொழுது முன்பை விட மழை அதிகமாக பெய்து கொண்டிருந்தது. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தான் அணிந்திருந்த ரெயின்கோட்டை கழற்றினான். தேக்கி வைத்திருந்த சோகம் எல்லாம் கண்களில் கண்ணீராய் அந்த மழையில் கரைந்தது. பணம் இல்லை என்ற ஒரே காரணத்தால் தான் மேனகா தன்னை வேண்டாம் என்றாள். இப்படி பணத்தாசை கொண்ட ஒரு பெண்ணை இழந்ததற்கு நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அப்படி இருக்க நான் ஏன் வருத்தப்பட வேண்டும் என்று தனக்குத்தானே ஆறுதல் கூறிக்கொண்டான். அப்பொழுது அவனது போன் அதிர்ந்தது. கிஷோர் நடந்து கொண்டே தன் போனை பாக்கெட்டில் வெளியே எடுத்து பார்த்தான். மெசேஜ் வந்த நம்பரை பார்த்ததும் சட்டென்று நடையை நிறுத்தினான். அந்த மெசேஜை படிக்கும் போது அவன் உடல் முழுவதும் நடுங்கியது. ஆதித்யா குடும்பத்தினர் விதித்த நிபந்தனைகளை அவர்களது மகனான கிஷோர் பூர்த்தி செய்ததால் இன்று முதல் அவர் பெயரில் இருக்கும் சொத்துக்கள் மீதான கட்டுப்பாடு நீங்கியது. இனிமேல் அதனை கிஷோர் முழுவதுமாய் அனுபவிக்கலாம். அப்பொழுது சில மழைத்துளிகள் அவன் போனில் மீது விழ அந்த மெசேஜ் படிப்படியாக மங்கலானது. கிஷோரின் இதயம் வேகமாக துடித்தது. இந்த மெசேஜ் மட்டும் இப்பொழுது வராவிட்டால் தான் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன் என்பதை கிட்டத்தட்ட மறந்திருப்பான். கடந்த 7 ஆண்டுகளாக அவனது குடும்பத்தினர் சில நிபந்தனைகளை அவனுக்கு விதித்திருந்தனர். அவர்கள் திருப்தி அடையும் வரை அவன் பேரில் இருக்கும் சொத்துக்களை அவன் அனுபவிக்க முடியாமல் நிறுத்தி வைத்திருந்தனர். அந்த நிபந்தனை இப்பொழுது முடிவுக்கு வந்துவிட்டது. கிஷோர் மறுநாள் அதிகாலையில் சீக்கிரம் எழுந்து சென்னைக்கு புறப்பட்டான். மிகுந்த உற்சாகத்துடன் தனது காரில் இருந்து இறங்கி நேராக சென்னை நகரத்தின் மைய பகுதியில் அமைந்திருக்கும் ராயல் பேங்கை நோக்கி சென்றான். அந்த வங்கியை சுற்றி பல்வேறு சொகுசு கார்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. மேலும் வங்கியை சுற்றியுள்ள பிளாசாவிற்கு உள்ளேயும் வெளியேயும் நடந்து செல்லும் மக்கள் அனைவரும் பார்ப்பதற்கு பணக்காரர்களாக இருந்தனர். அது அவர்களின் உடை மற்றும் நடத்தையில் இருந்து தெளிவாக தெரிந்தது. கிஷோர் வங்கியின் கதவை வேகமாக திறந்தான். அப்பொழுது ஐயோ என்ற ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. அந்த வங்கியின் மெயின் டோர் இரு பக்கமும் திறக்கும் வகையில் இருக்கும். அப்படி திறக்கும் பொழுது கிஷோர் சற்று கவனக்குறைவாக இருந்து விட்டான். இதன் விளைவாக கதவு அருகே நின்று கொண்டிருந்த ஒரு இளம் பெண் மீது அந்த கதவு மோதியது. பதறி போன கிஷோர், சாரிங்க சாரிங்க, நான் உங்களை கவனிக்கல என அந்த பெண்ணிடம் மன்னிப்பு கேட்டான். என்ன கவனிக்கலையா, உன் கண்ணுக்கு நான் தெரியல என அவன் நெற்றியில் கை வைத்து அவனை முறைத்தாள். இதை கவனித்த வங்கியின் உதவி மேலாளர் தாரா வேகமாக அங்கே விரைந்து வந்தாள். அந்த பெண்ணிற்கு ஏதாவது அடிபட்டு விட்டதா என்று விசாரித்தாள். பின்னர் அவள் பார்வை கிஷோர் பக்கம் திரும்பியது. அவனை பார்த்த உடனேயே அவள் முகத்தில் சந்தேகத்தின் சுவடு தோன்றியது. ராயல் பேங்க் பெரும்பாலான வங்கிகளில் இருந்து வேறுபட்டது. ஏனெனில் அந்த வங்கியின் வாடிக்கையாளர்கள் அனைவரும் கிட்டத்தட்ட ஹை கிளாஸ் கஸ்டமராகவே இருந்தனர். அந்த இளம் பெண்ணின் தந்தை பெரிய தொழிலதிபர் என்று தாரா அறிந்திருந்தாள். ஆனால் கிஷோர் ஏன் இங்கு வந்திருக்கிறான் என்று அவளுக்கு தெரியவில்லை. அவனது தோற்றத்தையும் நடவடிக்கைகளை வைத்து பார்க்கும் பொழுது அவன் அவர்களின் வழக்கமான வாடிக்கையாளர் இல்லை என்பது மட்டும் அவளுக்கு புரிந்தது. சார், நீங்க ஏன் இங்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என வேண்டா வெறுப்பாக தன் முகத்தில் புன்னகையை வரவழைத்துக் கொண்டு மென்மையான குரலில் கேட்டாள். கிஷோர் வெறுமென, நான் பணத்தை வித்ரா பண்ண வந்திருக்கேன் என்றான். என்ன, பணத்தை வித்ரா பண்ணணுமா? அதுக்கு உங்ககிட்ட இந்த பேங்க் கார்டு இருக்கா என்று அந்த மேனேஜர் தாரா அவனை பார்த்து ஏளனமாக கேட்டாள். ராயல் பேங்கின் கார்டை பெறுவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அதற்கு 50 லட்சத்திற்கு மேல் சேமிப்பு தொகை வைத்திருக்க வேண்டும் என்பது குறைந்தபட்ச தகுதியாக இருந்தது. இந்த விதிகளை பற்றி கிஷோருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று அவள் உணர்ந்தாள். ஒருவேளை மற்ற வங்கிகளின் கார்டுகளையும் இங்கே பயன்படுத்தலாம் என்று அவன் நினைத்திருக்கலாம் என எண்ணினாள். தாராவின் கேள்விக்கு இல்லை என கிஷோர் தலையை ஆட்டினான். அப்போது கிஷோரின் மீது தவறுதலாக இடித்த அந்த பெண்ணுக்கு அவனின் இந்த பதிலை கேட்டதும் சிரிப்பை அடக்க முடியவில்லை. அவள் தகுதிக்கு மேலும் இவனுடன் பேசுவது சரியல்ல என்று நினைத்தாள். அப்பொழுது செலோ போலாம் என அந்த பெண்ணின் தந்தை தான் எடுத்து வந்த ஆவணங்களை சரிபார்த்து கொண்டே நடந்தார். நானே என் டேடியும் கிளம்புறோம் என்ற அந்த பெண் தாராவின் கையை குலுக்கினாள். பிறகு கிஷோரை பார்த்தாள். அப்புறம் மிஸ் தாரா, இப்படி ஒருத்தன் இந்த பேங்க்ல இருக்கிறது
உங்க பேங்க் இமேஜை தான் டேமேஜ் பண்ணும். சீக்கிரம் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. இது மாதிரி மறுபடியும் நடக்காதுன்னு நம்புறேன் என்று கூறி தன் தந்தையின் கையை பிடித்து கதவை திறந்தாள். நீங்க இங்க வந்தது எங்க பேங்குக்கு ரொம்ப பெருமை. மறுபடியும் பார்க்கலாம் மேம் என்ற தாரா அவர்களை வழி அனுப்ப பேங்க் வாசல் வரை பின்தொடர்ந்தாள். பெண் கிஷோரை சீக்கிரம் அங்கிருந்து கிளப்பிவிட வேண்டும் என்று யோசித்துக் கொண்டே மீண்டும் உள்ளே சென்றாள். உள்ளே வந்தவள் பேங்க் மெயின் கேட் அருகே கிஷோர் இல்லாததை பார்த்து ஐயோ அவன் எங்க போனான் என்று அதிர்ந்தாள். ஒருவேளை அவளே இங்கிருந்து அமைதியா நழுவி போயிருப்பானோ என்ற எண்ணத்தில் நிம்மதி அடைந்தாள். அவளது இருக்கைக்கு செல்ல தயாராக இருந்த போது அவள் பார்வை விஐபி ரூம் பக்கம் நின்றிருந்த கிஷோர் மீது விழுந்தது. ஐயோ அது அவனேதா, அவன் இருந்து கிளம்பியிருப்பான் நினைச்சது தப்பா போச்சு என்று தாரா ஓடி வந்து கிஷோரை தடுப்பதற்குள் அவன் விஐபி அறை உள்ளே நுழைந்து விட்டான். விஐபி அறை என்பது குறைந்தது 30 கோடிக்கு மேல் மதிப்புள்ள ஹை கிளாஸ் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. ஆனால் கிஷோரிடம் அந்த வங்கியின் கார்டு கூட இல்லை. அப்படி இருக்கையில் அவன் உள்ளே சென்றால் நிச்சயம் தன் மேல் அதிகாரியின் கோபத்திற்கு ஆளாவோம் என்று நினைத்தாள். ஹேய் நிலு, உள்ள போகாத என தாரா கத்த அங்கிருந்த மற்ற வாடிக்கையாளர்கள் அனைவரும் அவளை ஒரு மாதிரியாக பார்த்தனர். சுற்றி இருப்பவர்களை பார்த்த தாரா அவர்களிடம் அசட்டு சிரிப்புடன் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே கிஷோரை நோக்கி வேகமாக நடந்தாள். ஆனால் அவன் ஏற்கனவே விஐபி அறையின் கதவை திறந்து உள்ளே நுழைந்து விட்டான். என்ன தைரியம் அவனுக்கு என்ற கோபத்தோடு கிஷோரை நோக்கி விரைந்த தாரா விஐபி அறையின் கதவை வேகமாக தள்ளினாள். ஆனால் கதவு உள்ளிருந்து பூட்டப்பட்டிருந்தது. அதே சமயம் விஐபி அறையின் உள்ளே சோஃபாவில் சாய்ந்தபடி வங்கியின் மேலாளர் கணேஷ் ரிலாக்ஸாக மொபைலை பார்த்து கொண்டிருந்தான். சட்டென்று ரூம் டோர் திறக்க பதறி போனவன் தன் போனை ஓரமாக வைத்துவிட்டு சீட்டிற்கு வந்து அமர்ந்தான். பொதுவாக ஒரு விஐபி தன்னை பார்க்க வருகிறார் என்றால் அதை முன்கூட்டியே தாரா அவனிடம் தெரிவித்திருக்க வேண்டும். இந்த வங்கியில் மொத்தம் 31 விஐபி கஸ்டமர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் கணேஷ் தான் கஸ்டமர் மேனேஜராக இருக்கிறான். மேலும் இவனுக்கு அந்த விஐபிக்களை பற்றி அக்குவீர ஆணிவீராக தெரியும். கிஷோர் உள்ளே நுழைந்ததும் அவசரமாக தன்னுடைய ஆடையை சரி செய்து கொண்ட கணேஷ் தனக்கே உரித்தான பாணியில் சிரித்துக் கொண்டே அவனை வரவேற்றான். ஆனால் அடுத்த நொடியே கிஷோரின் தோற்றத்தை பார்த்ததும் அவனுடைய முக பாவனை சட்டென்று மாறத் தொடங்கியது. விஐபி கஸ்டமர்கள் மட்டுமே உள்ளே நுழைய முடியும் இந்த அறைக்குள் கிஷோரை பார்த்த கணேஷ் நீங்க யாரு, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்து தெரிஞ்சுக்கலாமா என குழப்பமாக கிஷோரை பார்த்து கொண்டே கேட்க என் பணத்தை வித்ரா பண்ண இங்க வந்திருக்க என கிஷோர் நேரடியாக விஷயத்துக்கு வந்தான். இதை கேட்ட கணேஷ் இந்த பேங்க் கார்டு உங்ககிட்ட இருக்கா என சந்தேகத்துடன் அவனை பார்க்க உடனே இல்ல என அமைதியாக கிஷோர் பதிலளித்தான். இதை கேட்ட சீஃப் மேனேஜர் கணேஷ் தான் நினைத்தது போலவே இவன் ஒரு விஐபி கஸ்டமர் இல்லை என முடிவு செய்தான். இருந்தாலும் இந்த அறை உள்ளே நுழைய கோடிக்கணக்கில் அக்கவுண்டில் பேலன்ஸ் வைத்திருக்க வேண்டும். அப்படி இருக்க இவனை எப்படி விஐபி அறை உள்ளே நுழைய அனுமதித்தார்கள் என்று குழம்பி போனான். சாரி சார், கார்டு இல்லாம எதுவும் பண்ண முடியாது, உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா என்று கணேஷ் கிஷோரை ஒரு பைத்தியம் என்றே நினைத்தான். மேலும் இவனை போன்ற ஆட்களை எல்லாம் தாரா ஏன் உள்ளே நுழைய அனுமதித்தாள்? இதை பற்றி அடுத்த மீட்டிங்கில் அவளிடம் கரராக பேச வேண்டும் என்று மனதுக்குள் அவளை திட்டினான். அப்பொழுது அப்போ உங்ககிட்ட ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னிஷன் இருக்கா என்று கணேஷை பார்த்து கிஷோர் கேட்டான். அந்த வங்கியில் ஃபிங்கர் பிரிண்ட் ஐடி இருந்தாலும் அது ஒரு சில பணக்கார குடும்பம் மற்றும் பெரிய நிறுவனங்கள் மட்டுமே அதை பயன்படுத்த முடியும். மேலும் அங்கிருக்கும் கணினியில் சிலரது கைரேகைகள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருந்தது. இருப்பினும் அதுவரை அந்த வங்கி கிளையில் இருக்கும் கஸ்டமர்ஸ் யாருமே ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னிஷனை பயன்படுத்தியது இல்லை. என்ன ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னிஷன் யூஸ் பண்ணணுமா என திகைப்புடன் கணேஷ் கிஷோரை பார்த்தான். ஆம் என தலையசைத்த கிஷோரை பார்த்த கணேஷிற்கு மேலும் குழப்பமாக இருந்தது. இந்த வங்கியின் கஸ்டமராக இல்லாத ஒருவன் ஏன் ஃபிங்கர் பிரிண்ட் ஐடியை பயன்படுத்த நினைக்கிறான் என ஒரு பக்கம் ஆர்வமாக இருந்த போதிலும் கிஷோரின் இந்த கோரிக்கையை வேடிக்கையாக எடுத்துக்கொள்வது ஒரு விதத்தில் சரியல்ல என கணேஷ் நினைத்தான். மேலும் சில நொடிகள் யோசித்தவன் கிஷோரின் ஃபிங்கர் பிரிண்டை பரிசோதிக்க ஒரு வழியாக அனுமதித்தான். பல நாட்களாக யாரும் பயன்படுத்தாமல் பத்திரமாக சேஃப் லாக்கர் உள்ளே பூட்டப்பட்டிருந்த ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னேஷன் மிஷினை வெளியே எடுத்த கணேஷ் உங்க கட்டவரல இந்த இடத்துல வைங்க என மிஷினை கிஷோரின் முன்பு வைத்தான். கிஷோர் தன் கட்டை விரலை அதில் வைத்த உடனே என்ற சத்தத்துடன் சிவப்பு நிறத்தில் அந்த மிஷின் ஒளிர்ந்தது. மேலும் அங்கிருந்த எல்சிடி ஸ்கிரீனில் ஃபிங்கர் பிரிண்ட் நாட் ரெக்கார்டர் என்ற வார்த்தைகள் தோன்ற கணேஷ் தன் அருகில் இருந்த கிஷோரை முறைத்து பார்த்து கொண்டே போலீசுக்கு கால் செய்ய தயாரானான். அதற்குள் வெயிட் வெயிட் என்று பதட்டமாக கூறிய கிஷோர் ஒருவேளை இது தப்பான ஃபிங்கரா இருக்கும், இந்த டைம் என் ஆள்காட்டி விரலை யூஸ் பண்ணி பார்க்கறேன் என்றான். இதை கேட்ட கணேஷ் அவனை பார்த்து ஏளனமாக சிரித்துக்கொண்டே நீ என்ன பிளான்ல இங்க வந்திருக்க, உன் கட்ட விரல் ரெகக்னிஷன் ஆகலனா அடுத்தடுத்த விரலா வச்சுட்டு போவியா, ஒருவேளை எந்த விரலும் ரெகக்னிஷன் ஆகலனா அடுத்த என்ன உன் கால் விரலை வைப்பியா என்று கேட்டார். ஆனால் அதற்குள் கிஷோர் தன் ஆள்காட்டி விரலை அந்த மிஷினில் உள்ளே வைத்து விட்டான். இந்த முறை கிஷோரின் கைரேகை ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் உடனடியாக போலீஸ்க்கு போன் செய்வது என கணேஷ் தீர்மானித்தான். அப்பொழுது என மிஷினில் பச்சை விதத்தில் லைட் தோன்ற அதனுடன் வெரிஃபிகேஷன் சக்சஸ்ஃபுல், ஃபேமிலி அக்கௌண்ட் 01, வெரிஃபையர் கிஷோர் குமார்,
அக்கௌண்ட் 01104 என தோன்றிய மெசேஜை பார்த்த கணேஷ் வாயெடுத்து போய் நின்றார். பின் அவசரமாக கிஷோரை பார்த்தவன், சாரி மிஸ்டர் கிஷோர்குமார் சார், நீ யாருன்னு தெரியாம பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நானே பண்றேன் என கனிவாக சிரித்து கொண்டே கேட்டான். உடனே பரவாயில்ல என சொல்லிக்கொண்டே எழுந்து நின்ற கிஷோர், என் அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு பார்க்க முடியுமா என்று கேட்டான். அதுக்கு என்ன சார், இப்பவே செக் பண்ணிடலாம் என்று கணேஷ் கம்ப்யூட்டர் முன் அமர்ந்து சிறிது நொடிகள் எதையோ டைப் செய்த பின் பிங்கர் பிரிண்ட் சென்சார் உதவியுடன் கிஷோரின் அக்கௌண்ட்டை ஆக்சஸ் செய்து அவனுக்கு வேண்டிய தகவல்களை எடுத்துவிட்டு, இதோ நீங்க கேட்டது சார் என கம்ப்யூட்டரில் தோன்றிய எஸ் பட்டனை கிளிக் செய்ய கிஷோரின் அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஸ்கிரீனில் தோன்றியது. மிஸ்டர் கிஷோர், உங்க அக்கௌண்ட்ல 450 கோடி இருக்கு என்ற கணேஷுக்கு கிஷோரின் அக்கௌண்ட் பேலன்ஸை பார்த்ததும் மூச்சு முட்டியது. பெரும்பாலான மக்கள் இவ்வளவு பெரிய தொகையை கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். அப்படி இருக்க ஒரு 20 வயது இளைஞனுக்கு இவ்வளவு பெரிய செல்வம் இருப்பதை கண்டு வியந்தார். திரையில் தோன்றிய எண்களையே விரித்து பார்த்த கணேஷ் உண்மையிலேயே கிஷோர் பெரிய பணக்காரன் தான் என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டார். அப்பொழுது, ஓ மறந்துட்டேன், உங்களுக்கு வேற சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அதை இப்ப உங்களுக்கு காட்டுறேன் என கூறிக்கொண்டே பல பக்கங்களை கிளிக் செய்தவன் கடைசியாக ஓகே என்ற பட்டனை கிளிக் செய்தான். அப்பொழுது கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில் பல ஆப்ஷன்ஸ் கொண்ட ஃபோல்டர்ஸ் வந்து நின்றது. இந்த ஃபோல்டர்ஸ்ல இருக்கிறது எல்லாமே உங்க பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் பத்தின டீடைல்ஸ் என கணேஷ் கூறிக்கொண்டே ஸ்கிரீனில் தென்பட்ட முதல் ஃபோல்டரை கிளிக் செய்ய ஸ்விஸ் அக்கௌண்டில் உள்ள கணக்கும் அதனுடன் ஒரு ஸ்போர்ட்ஸ் காரின் டீடைல் இருந்தது. மேலும் அடுத்தடுத்த ஃபோல்டர்ஸை கணேஷ் கிளிக் செய்ய வேறு சில வங்கி கணக்கின் டீடைல் ஓபன் ஆனது. அதை ஓபன் செய்து பார்க்கையில் அதில் முத்துக்களும் தங்க கட்டிகளும் 3 ஒரிஜினல் பிகாசோ பெயிண்டிங்ஸும் சில கலைப்பொருட்களும் இருந்தன. மேலும் அதனுடன் வைரமும் நகைகளும் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தது. அதையெல்லாம் பார்த்த கணேஷிற்கு தலை சுற்ற ஆரம்பித்தது. ஏனென்றால் அவ்வளவு பெரிய பணக்காரரை அதுவரை அவன் பார்த்ததே இல்லை. ஓகே கணேஷ், எனக்கு இப்போ ஒரு விஐபி கார்டு கிடைக்குமா என கிஷோரின் குரலில் கேட்ட பின்புதான் கணேஷ் சுய நினைவுக்கே வந்தான். உங்களுக்கு இல்லாமையா, இதோ உடனே ரெடி பண்றேன், பிளீஸ் வெயிட் என்ற கணேஷ் உடனடியாக தேவையான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினான். அடுத்த 10 நிமிடத்தில் கிஷோருக்கான சுப்ரீம் கார்டு தயாரானது. அதனை பார்த்த கணேஷ், இந்த கார்டு தான் இந்த பேங்கின் ஹையஸ்ட் கார்டு, இருப்பினும் இது கிஷோரின் சொத்து மதிப்பிற்கு முன் சிறிதாக இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டே அந்த கார்டை, மிஸ்டர் கிஷோர் இதோ உங்க கார்டு என கிஷோரிடம் கொடுத்தார். தேங்க்யூ என கூறிக்கொண்டே கதவு அருகே நடந்து சென்றவனை பார்த்த கணேஷ், கிஷோர் சார் பிளீஸ் வெயிட் a minute என கூறினான். ஏனென்றால் விஐபி கஸ்டமரான கிஷோரை வாசல் வரை சென்று வழி அனுப்புவதுதான் அவருக்கு தரும் மரியாதை என நினைத்தான். இருப்பினும் கம்ப்யூட்டர், பிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் என அனைத்தும் லாக்கர் உள்ளே இல்லாமல் வெளியே இருந்ததால் கணேஷால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. மேலும் இந்த விஐபி அறையின் கண்காணிப்பு கேமரா தலைமை அலுவலகத்துடன் இணைக்கப்பட்டிருந்தது. அதே சமயம் விஐபி அறைக்கு வெளியே நின்றிருந்த தாராவுக்கு உள்ளே என்ன நடக்கிறது என்பது தெரியாமல் பதட்டத்தோடு காத்திருந்தாள். ஒருவேளை கணேஷ் சாரை விஐபி அறை உள்ளேயே வைத்து கிஷோர் கொலை செய்திருப்பானோ என்ற எண்ணமெல்லாம் அவள் மனதுக்குள் வந்து போக அது மேலும் அவளின் பயத்தை கூட்டியது. என்ன நடந்தாலும் பரவாயில்லை என நினைத்தவள் கதவை தட்ட முயன்றாள். அப்பொழுது கதவு திறந்து அதன் வழியே கிஷோர் கடந்து செல்வதை பார்த்த தாரா, ஹேய் நில்லு என கத்திக்கொண்டே அவனை நோக்கி நடந்தவள் அவனுடைய சட்டையை பிடித்தாள். நீ இங்கிருந்து 1 அடி கூட வெளியே எடுத்து வைக்க விட மாட்டேன், என்ன தைரியம் இருந்தா பெர்மிஷன் இல்லாம விஐபி ரூம் உள்ள போயிருப்ப, ஃபர்ஸ்ட் அங்க ஏதாவது திங்ஸ் மிஸ் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும், அப்புறம் போலீஸ் வருவாங்க அவங்க கிட்ட ஆன்சர் பண்ணிட்டு கிளம்ப என தாரா கூற குழம்பி போன கிஷோர், நீங்க என்ன சொல்றீங்க என கேட்க அவனை மேற்கொண்டு எதையும் பேச விடாமல் அவனை வழிமறைத்து நின்று செக் செய்ய முயற்சித்தாள். ஆனால் அவளால் அவருடைய பைக்குள் தேட முடியவில்லை. கிஷோருக்கு இவள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறாள் என்று புரியவில்லை. அவனிடம் தாரா மோசமாக நடந்து கொண்டாலும் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தான். அப்பொழுது அவன் பேண்ட் பாக்கெட்டில் எட்டி பார்த்து கொண்டிருந்த சுப்ரீம் கார்டை பார்த்த தாரா, இது எப்படி உன்கிட்ட என்றவள் அதனை வெடுக்கென அவனிடம் இருந்து பிடுங்கியது மட்டுமல்லாமல், இந்த கார்டு உன்கிட்ட எப்படி வந்தது, இதை கண்டிப்பா நீ திருடி இருப்ப, ஆதாரத்தோட இப்ப நீ மாட்டிக்கிட்ட, இப்பவே போலீஸ்க்கு கால் பண்ற என்று கத்தினாள். அந்த கார்டு கிஷோருடையதாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று நினைத்தாள் தாரா. ஒருவேளை வழி தவறி விஐபி ரூமுக்கு செல்வது போல நடித்து கணேஷ் சார் ஏமாந்த சமயம் பார்த்து இந்த கார்டை கிஷோர் திருடியிருக்க வேண்டும் என கணக்கு போட்டாள். மேம் வழி விடுங்க என்ற கிஷோருக்கு தாராவின் இந்த செயல் எரிச்சலை மூட்டியது. ஆனால் அவன் கூறுவதை பொருட்படுத்தாத தாரா, இப்படி திருடுறியே உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா என்று கேட்டாள். அப்போது அங்கிருந்த கஸ்டமர்ஸ் இவர்களுக்கு நடுவே நடக்கும் சண்டையை பார்த்து அந்த இடத்தில் கூட ஆரம்பித்தனர். அதே சமயம் ஸ்கேனரை செல்ஃப் லாக்கர் உள்ளே பத்திரமாக வைத்துவிட்டு விஐபி அறைக்கு வெளியே வந்த கணேஷ் இந்த காட்சியை பார்த்தான். இந்த வங்கியிலேயே முக்கியமான கஸ்டமர் கிஷோர் தான். அவனுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸில் ஒரு விஷயத்தை கணேஷ் நோட் செய்திருந்தான். அதில் ஃபேமிலி அக்கௌண்ட் 01 என்று எழுதப்பட்டிருந்தது. இவனுடைய அக்கௌண்ட்டில் மட்டுமே இவ்வளவு பணம் இருக்குமானால் அக்குடும்பத்தின் மற்றவர்களின் அக்கௌண்ட்டில் எவ்வளவு இருக்கும் என்று நினைத்தான்.
இவ்வளவு முக்கியமான கஸ்டமரை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இவர்களுடன் நன்றாக பழகினால் அது கணேஷுக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமையும். அப்படி இருக்க தன் கண் முன்னே கிஷோரிடம் சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் தாராவை பார்த்த கணேஷுக்கு கோபம் தலைக்கேறியது. தாராவின் செயல்பாடுகள் கிஷோரை மேலும் கோபமாக்க அதை பார்த்த கணேஷ், தாரா ஒரு பெரிய முட்டாள், இந்த பேங்க்ல சண்டை போட அவளுக்கு கிஷோர் தான் கிடைத்தானா, அவன் மட்டும் ஒரு சொடக்கு போட்டா தங்கள் இருவரின் வேலையும் ஒரே நிமிடத்தில் போய்விடுமே என்று நினைத்துக் கொண்டே அங்கே வேகமாக விரைந்தார். தாரா என கோபத்தோடு கத்திக்கொண்டே கிஷோர் மற்றும் தாராவின் இருவருக்கும் இடையே வந்து நின்றான் கணேஷ். கணேஷை பார்த்த தாரா அவன் பேச வருவதற்குள் தன் கையில் இருந்த சுப்ரீம் கார்டை அவனிடம் நீட்டி, சார் இங்க பாருங்க, இந்த ஆளு விஐபி ரூம்ல இருந்து இந்த கார்டை திருடி இருக்கான் என்ற தாரா கிஷோரின் சட்டையை பிடித்துக் கொண்டு கணேஷை பெருமையாக பார்த்து சிரித்தாள். நிச்சயம் தான் செய்த இந்த காரியத்தை பார்த்து கணேஷ் பெருமைப்படுவார் என்று நினைத்தாள். அத்தோடு மட்டுமல்லாமல் இதனால் தனக்கு நல்ல பெயரும் கூடிய விரைவில் ப்ரமோஷன் கூட கிடைக்க நேரிடலாம் என மனதிற்குள் கனவு கோட்டையை கட்ட ஆரம்பித்தாள் தாரா. தன்னை பாராட்டுவார் என்று கணேஷின் முகத்தை பார்த்த தாராவிற்கு சுருக்கென்று இருந்தது. ஏனென்றால் எப்பொழுதும் பிரகாசமாக இருக்கும் அவருடைய முகம் இன்று கோபத்துடன் காணப்பட்டது. ஏன் என்று அவள் அறிந்து கொள்வதற்கு முன்பே அவருடைய கோபம் தாராவின் மீது விழ பயத்தில் அவள் உடல் நடுங்க ஆரம்பித்தது. மரியாதை கிஷோர் சார் விட என தாராவை பார்த்து கத்திய கணேஷ் அவள் கையில் இருந்த சுப்ரீம் கார்டை வெடுக்கென்று பிடுங்கினார். இதை பார்த்த தாரா பயந்து போய் கிஷோரின் சட்டையில் இருந்து கையை எடுத்தாள். கிஷோர் அருகே ஒன்றும் புரியாமல் பயத்தோடு நின்று கொண்டிருந்தவளை தள்ளிவிட்ட கணேஷ், கிஷோர் சார் இந்த மாதிரி நடந்ததுக்கு ரொம்ப சாரி, இந்த பொண்ணு நீங்க யாரும் தெரியாம நடந்துகிட்டா, பிளீஸ் எங்களை மன்னிச்சுக்கோங்க என கிஷோரிடம் மன்னிப்பு கேட்டான். அங்கு நடப்பதை சுற்றியிருந்த கஸ்டமர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். தாராவும் மற்றவர்களைப் போல திகைத்து போய் நின்றாள். ஆனால் கணேஷின் முகத்தில் மரியாதை கலந்த ஒரு பயம் இருந்ததை அவள் கவனித்தாள். ஒருவேளை அந்த சுப்ரீம் கார்டு அவனுடையதாக இருக்குமோ, இருந்தாலும் இது எப்படி சாத்தியமாகும் என்று ஆச்சரியப்பட்டாள். அவள் எவ்வளவுதான் யோசித்தாலும் அந்த கார்டிற்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதது போல்தான் அவளுக்கு தோன்றியது. ஒருவேளை இவனிடம் இந்த சுப்ரீம் கார்டு இருக்கிறது என்றால் கோடிக்கணக்கில் இவனிடம் பணம் இருக்க வேண்டும். இவனை பார்த்தால் ஏழ்மையில் வாடும் 20 வயது இளைஞனை போல அல்லவா இருக்கிறான் என குழம்பு போய் நின்றாள் தாரா. அப்பொழுது, பரவாயில்ல சார், அவங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க என்ற கிஷோர் கணேஷின் கையில் இருந்த கார்டை வாங்கி மீண்டும் தன் பாக்கெட்டுக்குள் வைத்துக் கொண்டான். ரொம்ப தேங்க்ஸ் சார் என்ற கணேஷுக்கு அப்போதுதான் நின்று போன மூச்சு திரும்ப வந்தது போல் இருந்தது. பின் தன் அருகே நின்றிருந்த தாராவை திரும்பி பார்த்தவன், இன்னும் ஏன் இங்கே மசமசன் நிக்கிற, சீக்கிரம் அவர்கிட்ட மன்னிப்பு கேள என கத்தினான். மேலும் இங்கு நடப்பதையெல்லாம் பார்த்துமா இன்னும் இவளுக்கு புரியவில்லை. தன் முன்னே நிற்பது ஒரு பெரிய இடத்து பையன் என்றும் இவரிடம் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். கணேஷின் முகத்தை பார்த்த உடனே புரிந்து கொண்ட தாரா வேகமாக கிஷோரின் முன் வந்து, மிஸ்டர் கிஷோர் ஐ எம் வெரி சாரி, நான் உங்ககிட்ட ரூடா பிஹேவ் பண்ணிருக்க கூடாது, தேவையில்லாம நான் உங்களை சந்தேகப்பட்டுட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க என கேட்க கிஷோர் அதை கண்டுகொள்ளாமல் அங்கிருந்து கிளம்பினான். மிஸ்டர் கிஷோர் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்க, மறந்துடாதீங்க என கூறிக்கொண்டே கிஷோரின் பின்னால் சென்றான் கணேஷ். கிஷோரை போன்ற பணம் நிறைந்த ஆட்களை சந்திப்பது மிகவும் அரிது, அதனால் வாசல் வரை அவன் பின்னாலேயே நாய் போல துரத்தி கொண்டு சென்றான் கணேஷ். கண்டிப்பாக கணேஷ், அப்புறம் பார்க்கலாம் என்று கிஷோர் கூற கணேஷின் முகத்தில் சந்தோஷம் பூத்தது. இதுவரை அவன் பல பணக்கார கஸ்டமர்களை பார்த்திருக்கிறான், ஆனால் இன்று அவன் பார்த்த கிஷோரோ அவர்களை விட பெரிய பணக்காரன். இருந்த போதும் அவனிடம் துளி கூட ஆணவம் இல்லை என்று நினைத்து பூரித்து போனான். பேங்கை விட்டு வெளியேறிய கிஷோர் அங்கு நின்றிருந்த கால் டாக்ஸியை பிடித்து அவசர அவசரமாக அவன் படிக்கும் கல்லூரிக்கு வந்து சேர்ந்தான். அப்பொழுது அங்கு தேங்கியிருந்த சேற்றை பார்க்காமல் அதில் அவன் காலை வைக்க பேண்ட் முழுவதும் சேரானது. அந்த சேற்றை கழுவ கூட நேரமில்லாமல் தன் வாட்சை பார்த்து கொண்டே வேகமாக கிளாஸ் ரூமுக்கு ஓடினான் கிஷோர். ஆனால் ஏற்கனவே கிளாஸ் ரூம் உள்ளே ப்ரொஃபசர் கார்த்திகேயன் பாடம் எடுத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது லேட்டாக வந்ததற்காக வருத்தப்பட்டபடியே அவர் முகத்தை கூட பார்க்காமல் தரையை பார்த்தபடியே நின்றிருந்த கிஷோரை பார்த்தார் கார்த்திகேயன். அந்த கல்லூரியில் அவனுக்கு மிகவும் பிடித்தமான ஆசிரியர் கார்த்திகேயன் தான். ஏனென்றால் மற்றவர்கள் அவனை ஏழை என்று ஒதுக்கி தள்ளிய பொழுது கார்த்திகேயன் மட்டும்தான் மற்ற மாணவர்களைப் போலவே இவனையும் சமமாக பார்த்தார். அப்பொழுது கிஷோரை உள்ளே வா என்று கார்த்திகேயன் சைகை காட்ட மெதுவாக தன்னுடைய இருக்கைக்கு சென்று அமர்ந்தான். கிஷோர் உள்ளே வந்ததும் கிளாஸில் இருந்த மற்ற மாணவர்கள் லேசாக முணுமுணுப்பதை அவன் கேட்க நேர்ந்தது. எப்போதும் லேட்டா வரமாட்டானே, இன்னைக்கு என்ன ஆச்சு இவனுக்கு, ஹே அவன் பேண்ட பாரு எவ்வளவு அழுகா இருக்கு, இதை போட்டுக்கிட்டு எப்படிதான் வரானோ, டே மச்சான் அவன் ட்ரெஸ்ஸை பார்த்தா ரோட்ல கடந்ததை எடுத்து போட்டுட்டு வந்த மாதிரி இருக்கு என சிலர் தொடர்ந்து அவனை கிண்டல் செய்து கொண்டே இருக்க அவர்களுடன் சில பெண்களும் சேர்ந்து கொண்டனர். முன் வரிசையில் தங்கள் வாயை மூடிக்கொண்டு அவனையே பார்த்தபடி சிரித்து பேசுவதை கிஷோர் கவனித்தான். போதும் பேச்சு நிறுத்திட்டு கிளாஸ் கவனிங்க என ப்ரொஃபசர் கார்த்திகேயன் குரல் சத்தமாக கேட்க சட்டென்று பேச்சு சத்தம் நின்றது. ப்ரொஃபசர் கார்த்திகேயன் தன்னை ஒரு மாதிரி பார்த்து கொண்டே கிளாஸ் எடுப்பதை கிஷோர் கவனித்தான். மற்றவர்களைப் போல தன்னால் இருக்க முடியவில்லை என்ற ஒரு வருத்தம் அவர் கண்களில் இருப்பதை இவனால் உணர முடிந்தது. ஒரு வழியாக கிளாஸ் முடிந்ததும் ப்ரொஃபசர் கார்த்திகேயன் தன்னுடைய புத்தகங்களை கையில் எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியேறினார். அப்பொழுது கிளாஸ் ரூம் வெளியே மேனகா என யாரோ அழைக்கும் குரல் கேட்டது.
அந்த குரல் வந்த திசையை அனைவரும் திரும்பி பார்க்க அங்கே கௌதம் நின்று கொண்டிருந்தார். கேஷுவலாக நடந்து சென்று ஜன்னல் அருகே அமர்ந்திருந்த மேனகாவிடம் நெருங்கி அமர்ந்தான். கௌதமை பார்த்த மேனகா சந்தோஷத்தில் அவனை இறுக்கமாக கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தாள். இதை கவனித்த மற்ற மாணவர்கள் அதிர்ச்சியில் கிஷோரை திரும்பி பார்த்தனர். ஆனால் கிஷோருக்கும் மேனகாவுக்கும் பிரேக்அப் நடந்த விஷயம் அங்கிருந்த யாருக்கும் தெரியாது. மற்ற மாணவர்களைப் போலவே கிஷோரும் மேனகாவை அருவறுப்பாக பார்த்தான். கௌதம் பல பெண்களை காதலித்து ஏமாற்றிய விஷயம் அந்த கல்லூரிக்கு உள்ள அனைவருக்குமே தெரியும். மேனகாவும் அந்த பல பெண்களின் பட்டியலில் சேரப்போகிறாள் என்று கிஷோர் நினைத்தான். இனியும் அவளுக்காக சண்டை போடுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என அவளை கண்டும் காணாமல் இருந்தான் கிஷோர். அப்பொழுது வேண்டுமென்றே மேனகாவின் இடுப்பை பிடித்துக் கொண்டு கௌதம் கிளாஸ் ரூமை விட்டு வெளியேறினான். அப்பொழுது என்ற மேனகா கிஷோரை நோக்கி நடந்து வந்து தன் கையில் இருந்த செல்போனை நீட்டி, இங்க பாரு, உனக்கு எனக்கும் பிரேக்அப் ஆயிடுச்சு, அதனால இனிமே உன்னோட இந்த போனை நீயே வச்சுக்கோ என்றவள் கிஷோரின் கையில் சாம்சங் கேலக்சி மொபைலை கொடுத்தாள். சிறிது நேரம் அந்த மொபைலை பார்த்து கொண்டிருந்த கிஷோர் பின்னர் அதை எடுத்துக்கொண்டான். ஹேய், இங்க பாரு, இந்த மாதிரி போன் எல்லாம் வாங்கறதுக்கு நீ இன்னும் 6 மாசம் மாங்கு மாங்குன்னு வேலை செய்யணும் என்று மேனகா தன் கையில் இருந்த புது ஐபோனை எடுத்து காட்டினாள். இது லேட்டஸ்ட் ஐபோன் மாடல், நீ வாங்கி கொடுத்த சாம்சங் போனை விட 100 மடங்கு பெட்டரானது என்றவள் அவனை இழிவாக பார்த்தாள். அப்கோர்ஸ் டார்லிங், இவன மாதிரி ஆளுங்கெல்லாம் இதை கனவுல தான் வாங்க முடியும் என மேனகாவுடன் சேர்ந்து கொண்டு கௌதமும் கிஷோரை பார்த்து சிரித்தான். 6 மாசமா அவ இந்த போனை கேட்டதுக்கு அப்புறம் தான் நீ வாங்கியே கொடுத்தியாமே, இந்த மாதிரி போனை லவ் பண்றதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். இனிமே என் மேனகா பின்னாடி சுத்துற வேலையை வச்சுக்காத, ஒருவேளை உன்னை அவ பின்னாடி சுத்துறத பார்த்த நடக்கிறதே வேற என கௌதம் கிஷோரை எச்சரிக்க, இவன் கூட எல்லாம் பேசி உன் டைமை ஏன் வேஸ்ட் பண்ற கௌதம், சீக்கிரமா நம்ம லஞ்சுக்கு வெளியில போலாம் என்ற மேனகா கிஷோரை முற்றிலுமாக புறக்கணித்தாள். அது என்ன பேர் வச்சு அசிங்கமா கூப்பிட்டுக்கிட்ட, அழகா பேபின்னு கூப்பிடு என அசடு வழிய கௌதம் கேட்க அவளும் சிரித்துக் கொண்டே, ஓகே பேபி போலாமா என அவனை பார்த்து கண்ணடித்தாள். அப்பொழுது மேனகா என ஒரு பெண் முறைத்துக் கொண்டே அவள் அருகில் நடந்து வந்தாள். மேனகா, உனக்கு இது அசிங்கமா இல்ல? சி, நீ கிஷோருக்கு இப்படி துரோகம் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல என அவளை அருவறுப்பாக பார்த்தாள். இங்க பாரு நித்யா, உனக்கு இதுக்கும் எந்த சம்மதமும் இல்ல, பேசாம போயிடு என திமிராக மேனகா பதிலளித்தாள். நித்யா, மேனகா மற்றும் கிஷோர் மூவரும் நல்ல நண்பர்களாக இருந்தனர். கிஷோரும் மேனகாவும் காதலர்களாக இருந்த போது அவர்களுக்குள் அடிக்கடி சண்டை வரும். அப்பொழுதெல்லாம் நித்யா தான் அவர்களது சண்டையை தீர்த்து வைப்பாள். கௌதம் மாதிரி ஒரு ஆளு நம்பியா கிஷோர் கூட பிரேக்அப் பண்ண என்று நித்யா மேலும், நீ கிஷோர் கிட்ட இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு, உனக்கு உடம்பு சரியில்லாத சமயத்துல கிஷோர் தான் உன் பக்கத்துல இருந்து நைட்டும் பகலுமா பாத்துக்கிட்டான், உனக்கு கால் உடஞ்சப்ப கூட அவன் தான் உன்னை தூக்கிட்டு நடந்தான், உனக்கு நல்லாவே தெரியும் அவன் கையில பணம் இல்லைன்னு, அப்படியே நீ போன் கேட்டங்கிறதுக்காக தானா நைட்டும் பகலுமா உழைச்சு உனக்காக ஒரு போன் வாங்கி கொடுத்தான், இதுக்கெல்லாம் நன்றி கடனா, இப்படிதான் பிரேக்அப் பண்ணுவியா என ஆதங்கத்தில் நித்யா கத்தினாள். இதை கேட்ட மேனகா உடனே, இங்க பாரு, நான் ஒன்னும் அவனை ஃபோர்ஸ் பண்ணி எதையுமே வாங்கல, அவன் லூசுத்தனமா ஏதாவது பண்ணிட்டு இருந்தா அதுக்கு நான் தான் காரணமா, அது மட்டும் இல்லாம போன் வாங்கி கொடுத்தா அவன் பெரிய ஆளாயிடுவானா, வெறும் சாம்சங் தானே வாங்கி கொடுத்தான், ஐபோனை வாங்கி கொடுத்தான் என நித்யாவை திட்டினாள். இதை கேட்டு நித்யா தன் தலையை ஆட்டிக்கொண்டே, எனக்கு ஒண்ணு புரியல மேனகா, ஆக மொத்தத்துல உனக்கு பணம் தான் எல்லாமேவா, அது இருந்தா உனக்கு போதுமா என அதிருப்தியுடன் கேட்டாள். இதை கேட்ட மேனகா சத்தமாக சிரித்துக் கொண்டே ஆமாம் என்றவாறு சிறிது நேரம் நித்யாவை பார்த்து கொண்டிருந்தாள். பின், ஆமா நான் ஒத்துக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது பணம் தான் என்றவள் வேகமாக கௌதமின் கைக்குள் தன் கையை கோர்த்து கொண்டு, வா பேபி ஃபர்ஸ்ட் இங்கிருந்து கிளம்பலாம், இங்க ரெண்டு பேரும் என்ன டென்ஷன் பண்றாங்க என கூறிக்கொண்டே அங்கிருந்த கிஷோரையும் நித்யாவையும் முறைத்துக் கொண்டே கிளாஸை விட்டு வெளியேறினாள். டே கிஷோர், இதுக்கெல்லாம் கவலைப்படாதடா என்று நித்யா கவலை தோய்ந்த முகத்துடன் இருந்த கிஷோரை பார்த்து, அவ கிடக்கா பணத்தை ஆசைப்பிடிச்சவன், நல்ல வேலை அவ உன் லைஃப்ல இல்லாம போயிட்டான்னு நினைச்சு சந்தோஷப்படுடா என ஆறுதல் கூறினாள் நித்யா. மேலும், இந்த அளவுக்கு ஃபீல் பண்றதுக்கு அவ ஒர்த்தல்ல என்று அவள் கூற, அதற்கு கிஷோர் சிரிப்பதை பார்த்ததும் தான் நித்யாவுக்கு நிம்மதியாக இருந்தது. ஒரு வழியா உன்னை பிடிச்ச அந்த பிசாசு போயிடுச்சு, இதை நாம கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணி ஆகணும், நம்ம காலேஜ் பக்கத்துல இருக்கிற அந்த டி லுகாஸ் ஹோட்டல் போலாமா என நித்யா கிஷோரை பார்த்து கிண்டலாக கேட்டாள். பெரிய 5-star ஹோட்டலான டி லுகாஸுக்கு அந்த கல்லூரியில் படிக்கும் பெரிய பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்த மாணவர்கள் மட்டுமே சென்று சாப்பிடுவார்கள். அந்த ஹோட்டலின் பெயரை கிஷோர் கேட்டதும், ஐயோ சான்ஸே இல்ல, நான் மறுபடியும் அவன் மூஞ்சில முழிக்க வேண்டான்னு பாக்குறேன் என வெறுப்பாக கூறினான். ஏனென்றால் கௌதமுடன் சேர்ந்து கொண்டு மேனகா அந்த உணவகத்திற்கு தான் இப்பொழுது சென்றிருக்கிறாள். ஆனா நான் ஒரு நாள் உனக்கு இதை விட பெரிய ஹோட்டலான லீமர்டின் கூட்டிட்டு போய் ட்ரீட் வைக்கிறேன் என்றான். டி லுகாஸை விட பெரிய 5-star ஹோட்டலான லீ மில்டியனுக்கு நித்யாவை கூட்டி செல்வதாக கூறியது அவனால் நம்ப முடியவில்லை. ஏனென்றால் அந்த ஹோட்டலானது சென்னையில் உள்ள மிகவும் ஆடம்பரமான உணவகங்களில் ஒன்றாகும், நினைத்தவுடன் யாரும் அங்கு சாப்பிட முடியாது. அப்படி இருக்க அங்கே எப்படி போக முடியும் என யோசித்துக் கொண்டே குழப்பமாக அவனையே ஆச்சரியமாக பார்த்தாள். ஒருவேளை இந்த பிரேக்அப் அவனை இப்படியெல்லாம் பேச வைக்கிறதா என்று நினைக்கும் பொழுது சிரிப்பாக வந்தாலும் கிஷோரை பின்தொடர்ந்து கொண்டே, ஆஹா, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீ போவியா என்ன
நாங்க போனதே இல்லப்பா என சிரித்து கொண்டே கேட்டாள். கிஷோர் நினைத்தால் அந்த பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலையே விலைக்கு வாங்க முடியும் என்று நித்யாவுக்கு தெரியாது. அதனால் அவன் கூறியது அனைத்தும் கேலியாக எடுத்துக்கொண்டு கிண்டல் செய்து கொண்டிருக்கும் சமயம் நித்யாவின் ஃப்ரெண்ட்ஸ் அங்கு வரவே அவர்களுடன் சேர்ந்து அவளும் கிளம்பினாள். அதே சமயம் அங்கே வந்த கிஷோரின் ஹாஸ்டல் ரூம்மேட்ஸான அகிலும் ரோஹனும் அவனை கேன்டீனுக்கு இழுத்து கொண்டு சென்றனர். கேன்டீன் என்ட்ரன்ஸில் கால் எடுத்து வைத்த அகில் தன்னுடைய போனை உற்று பார்த்து கொண்டே, அடச்ச என்னடா நடக்குது, சீக்கிரம் எல்லாரும் நம்ம ஹாஸ்டல் வாட்ஸ்அப் குரூப் செக் பண்ணுங்க என்றான். இதை கேட்டதும் என்னாச்சு என கேட்டுக்கொண்டே கிஷோரும் ரோகனும் அவசரமாக வாட்ஸ்அப் குரூப்பை செக் செய்தனர். அவர்களுடைய இன்னொரு ரூம்மேட்டான சரணிடமிருந்து தான் அந்த மெசேஜ் வந்திருந்தது. அதில், ஹே மச்சான், எல்லாரும் கேட்டுக்கோங்கடா, இனிமே நான் சிங்கிள் பசங்க இல்ல, எனக்கு ஆள் கிடைச்சிருச்சு, சீக்கிரமா எல்லாரும் ஹாஸ்டலுக்கு ஓடுவாங்க, இன்னைக்கு என் செலவுல உங்க எல்லாருக்கும் பார்ட்டி வைக்கிறேன் என்று எழுதியிருந்தது. அதை பார்த்த கிஷோர், அப்பாடா ஒரு வழியா இவனுக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் செட் ஆயிடுச்சுடா என்றான். அதை கேட்ட அகில், சீக்கிரமாடா மச்சான், அவனை ஹாஸ்டல்ல வச்சு போல போலன்னு பொழக்கிறோம் என சிரித்து கொண்டே மூவரும் வேகமாக அவர்களுடைய ஹாஸ்டல் ரூமிற்கு திரும்பினார். அங்கே அறையில் உள்ள சரண் ஒரு பெண்ணின் கையை பிடித்துக் கொண்டு அமர்ந்திருப்பதை மூவரும் பார்த்தனர். இவர்களை பார்த்ததும் சரண் வேகமாக அந்த பெண்ணின் கையை தள்ளிவிட்டு, டேய் உள்ள வாங்கடா என சிரித்துக் கொண்டே எழுந்து நின்றான். அதே கல்லூரியில் ஸ்போர்ட்ஸை மேஜராக எடுத்து படிக்கும் சரண் பார்ப்பதற்கு உயரமாகவும் வாட்டச்சாட்டமாகவும் ஒரு பாடி பில்டரை போலவே இருப்பான். டே மச்சான், இதுதான் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் பிரியா, இவ்வளவு நம்ம காலேஜ் மியூசிக் டிபார்ட்மெண்ட்ல தான் படிக்கிறா என்ற சரண் பிரியாவிடம், அப்புறம் இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிஷோர் அகில் அப்புறம் ரோஹன் என்று தன் நண்பர்களை அவளுக்கு சரண் அறிமுகப்படுத்த, உடனே எழுந்து நின்ற பிரியா அவர்களை பார்த்து லேசாக சிரித்தாள். இப்படி ஒரு அழகான பெண்ணை பார்த்த அடுத்த நிமிடமே அகிலின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள் என்று அவன் நினைத்தான். அப்பொழுது, எல்லாரும் இன்னைக்கு தாஜ் ஹோட்டல்ல தான் சாப்பிட போறோம், சீக்கிரம் கிளம்புங்க, பிரியாவோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க வராங்க என சரண் கூறிக்கொண்டே கிஷோரை திரும்பி பார்த்து, மச்சான் மறக்காம உன் ஆளு மேனகாவை கூட்டிட்டு வந்துரு என்றான். கிஷோர் இருக்கும் நிலையில் மேனகாவை ஒரு நல்ல இடத்திற்கு அவனால் கூட்டி செல்ல முடியாது. அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சரண் கிஷோருக்கு உதவ நினைத்தான். எனக்கும் அவளுக்கும் பிரேக்அப் ஆயிடுச்சு மச்சான் என எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல் கிஷோர் கூற, என்ன பிரேக்அப் ஆயிடுச்சா என்ற சரண் அதிர்ச்சியுடன் அகிலை திரும்பி பார்த்தான். நிச்சயம் அவர்களின் பிரிவுக்கு காரணம் பணமாகத்தான் இருக்கும் என நம்பினான். அப்பொழுது, ஹே காய்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புங்க, ஏற்கனவே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டாங்க, அவங்களுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்றதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, ஸோ பிளீஸ் என போனை பார்த்து கொண்டே பிரியா கூற, சீக்கிரம் கிளம்புங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போலாம் என சரண் பிரியாவை பார்த்து, சரி வா பேபி கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணலாம், அவங்க ரெடி ஆகட்டும் என்று அவள் கைகளை பிடித்துக் கொள்ள இருவரும் ஹோட்டல் ரூமிற்கு வெளியே வந்தனர். உடனே பிரியா சட்டென்று தன் கைகளை உதறியபடி சரணை முறைத்து பார்த்து கொண்டே தன்னுடைய கைகளை இருக்க கட்டி கொண்டு நின்றாள். என்னாச்சு பிரியா என குழப்பமாக சரண் கேட்க, இதை முன்னாடியே ஏன் என்கிட்ட சொல்லல, நான் எப்படி இவங்களையெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரோ பண்ணுவேன், ஒருத்தன் கூட பாக்குறதுக்கு நல்லா இருக்கானா, சரி அதுல அந்த கிஷோர் மட்டும் நல்லா இருக்கான்னு வச்சுக்கோ, ஆனா அவன் டிரெஸ் பாரு பார்க்க பிச்சைக்கார மாதிரி இருக்கான் என கோபமாக பிரியா பேச சரணுக்கு சங்கடமாக இருந்தது. இருப்பினும் வலுக்கட்டாயமாக சிரித்து கொண்டே, பேபி அவங்க எப்படி இருந்தா நமக்கு என்ன வந்தது, நம்ம சாப்பிடறதுக்கு தானே போறோம் என்றான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிடறதுக்காக மட்டும்தான் அங்க வராங்கன்னு நினைக்கிறியா என்றவள் முறைத்து கொண்டே மீண்டும், அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவங்க சாப்பாட்டுக்காகலாம் அங்க வரல, உன் ஃப்ரெண்ட்ஸும் உன்ன மாதிரியே இருப்பாங்கன்னு நினைச்சுதான் வரத்துக்கு ஓகே சொல்லிருக்காங்க என்றவள் தன் நெற்றியில் கை வைத்து நின்றாள். இப்ப இதை பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல, அவங்க நினைக்கிற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, இப்ப அதுக்கு என்ன பண்றது என்ற சரண் அதிருப்தியுடன் அவளை பார்த்தான். அதுக்கு என்ன பண்றதா, பேசாம இந்த ஃப்ரெண்ட்ஸ் பிளானை கேன்சல் பண்ணிடலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸோட மான மரியாதையாவது போகாம இருக்கும் என பிரியா கூற, என கேன்சல் பண்ணணுமா, அப்படி பண்ணா இன்னும் நிலைமை மோசமா தான் போகும் என சரண் கூறினான். ஓகே ஆனா அங்க ஏதாவது தப்பா நடந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல, அதை நான் இப்பவே சொல்லிக்கிறேன் என பிரியா பேசிக் கொண்டிருக்க அப்பொழுது அவளது போனுக்கு கால் வந்தது. இதோ நாங்க கிளம்பி வந்துட்டே இருக்கோம் ரேஷ்மா, நாங்க அங்க வரும்போது நீயே பார்க்க தானே போற, சரி நாங்க கிளம்புறோம் என பிரியா பேசிக் கொண்டிருக்க ஹாஸ்டல் அறையிலிருந்து கிஷோர் ரோகன் மற்றும் அகில் வெளியே வந்தனர். டே மச்சான் நான் பார்க்க எப்படி இருக்கேன் என சரணிடம் அகில் கேட்க, சூப்பர்டா மச்சான் என லேசாக சிரித்துக் கொண்டே அவன் தோள்களை தட்டினான். ஆனால் சரண் மனதிற்குள், நல்ல வேளை பிரியா பேசியது எதுவும் இவர்கள் காதில் விழவில்லை என்ற நிம்மதி ஒரு பக்கம் இருந்தது. அப்பொழுது அகில் பின்னால் நின்றிருந்த கிஷோரை கவனித்தவன், டெய் ஏண்டா அப்படியே வந்திருக்க என முகத்தை சுருக்கி கொண்டு சரண் கேட்டான். அவனை தொடர்ந்து பிரியாவும், அட்லீஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காகவாது நீ நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கலாம் என்றாள். கிஷோருக்கு என்ன குறைச்சல், அவன் ஒன்றும் உன்ன மாதிரி இல்லை வச்சான், அவன் இப்படிதான் உனக்கு தெரியாதா என ஆதங்கமாக அகில் கேட்க அதிருப்தியில் தன் தலையை ஆட்டிக்கொண்டே, சரி டைம் வேஸ்ட் பண்ணது போதும், இப்பவே நேரம் ஆயிடுச்சு கிளம்பலாம் என பிரியா வேகமாக அங்கிருந்து நகர மற்றவர்களும் அவர்களை பின்தொடர்ந்து ஹோட்டலுக்கு கிளம்பினர்.
அதே சமயம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் டேபிளில் அமர்ந்து கொண்டு பிரியாவின் ஃப்ரெண்ட்ஸ் ரேஷ்மா, டெய்சி மற்றும் சிந்து ஆகியோர் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தனர். அம்மூவரில் ரேஷ்மா பார்ப்பதற்கு ஒரு தேவதையைப் போல அழகாக இருந்தாள். கருமையான கூந்தலும் சிவப்பு நிற தோளும் ரோஜா பூவின் நிறத்தில் இருந்த அவள் உதடுகளும் என பார்ப்பதற்கே ஒரு இளவரசி போல இருந்தாள். ஏய், உன் நெத்திலே என்ன லைட்டா வீங்கின மாதிரி இருக்கு என ஜெய்சி ரேஷ்மாவின் நெற்றியை சுட்டிக்காட்டி கேட்டாள். ஓ, அதுவா? அதை பத்தி கேட்காத, இன்னைக்கு ராயல் பேங்க் போற வேலை இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னான்ல, அங்க ஒருத்தன் என்ன டோர் வச்சு இடிச்சிட்டான் என்ற ரேஷ்மாவின் அழகான முகம் சற்று நேரத்திலேயே கோபமாக மாறியது. அவனை சும்மாவை விட்ட ராயல் பேங்க்ல இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் உள்ள விட மாட்டாங்களே, எப்படி இது நடந்தது என டெய்சி கேட்டுக்கொண்டே இருக்க தனது போன் கேமரா வழியாக மீண்டும் ஒருமுறை அந்த வீக்கத்தை தொட்டு பார்த்தாள் ரேஷ்மா. முன்பிருந்ததை விட வீக்கம் சற்று கம்மியாகத்தான் இருந்தது. உடனே தன் போனை கீழே வைத்தவள் டெய்சியை பார்த்து சிரித்துக் கொண்டே, சாரி கேட்டான், அதனால சும்மா விட்டேன். அவன் பார்க்க எப்படி இருந்தான் தெரியுமா? அந்த இடத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருந்தான் என ரேஷ்மா கூற, உடனே சிந்து, நீ சொல்றத பார்த்தா அவர் ராயல் பேங்க் கஸ்டமர் இல்லையா என கேட்டாள். எக்ஸாக்ட்லி, லட்சக்கணக்கில் பணம் வச்சிருக்கவங்க மட்டும்தான் அந்த பேங்க்ல கஸ்டமர் ஆகவே முடியும். அவன் பார்க்கவே பிச்சைக்கார மாதிரி இருந்தான் என தன் உடம்பை சிரித்து கொண்டு கூறினாள். இப்பெல்லாம் பணக்காரங்க கூட பார்க்க சாதாரணமா தான் இருக்காங்க, சிம்பிளா இருக்கலாம்னு நினைச்சிருக்கலாமே என சிந்து அசால்ட்டாக கூற, ரேஷ்மா இல்லை என்பது போல் தலையை ஆட்டிக்கொண்டே, அவன் ஒன்னும் பணக்காரன் கிடையாது, பார்க்கவே அழுக்கா இருந்தான். அந்த பேங்க் மேனேஜரே அவனை செக் பண்ணாங்க, அவன் கையில கார்டு கூட இல்ல, ஆனா பணத்தை வித்ரா பண்ணனும் வந்து நின்னுட்டு இருந்தான், பார்க்க ஒரு பைத்திய மாதிரி இருந்தான் என கூற, அதை கேட்டவுடன், நான் மட்டும் அந்த இடத்துல இருந்தா சிரிச்சே செத்துருப்பேன், கண்டிப்பா இப்படிப்பட்ட ஆளுங்க எல்லாம் லாஸ்ட் வரைக்கும் சிங்கிள் தான் என டெய்சியும் சிந்துவும் மாறி மாறி சத்தமாக சிரித்து கொண்டனர். அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்ல. சரி, அவனை பத்தி பேசி டைம் இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி அவனை மறுபடியும் நாம பார்க்க போறதில்ல என்று ரேஷ்மா பெருமூச்சு விட்டாள். பின், ஏன் இன்னும் பிரியா வரல என்றவள் தனது போனை எடுத்து பிரியாவின் லவர் போட்டோவை காட்டி, சே, இவளுக்கு இப்படி ஒரு அழகான பையன் கிடைச்சிருக்கான், அவன் கூட வர ஃப்ரெண்ட்ஸ்ல இப்படி யாராவது ஒருத்தர் இருந்தான்னா கண்டிப்பா அவன் எனக்கு தான், தேவையில்லாம என் கூட சண்டை போடக்கூடாது என ரேஷ்மா அவர்களை பார்த்து கண்ணடித்தாள். பைத்தியக்காரி என டெய்சி சிரித்தாள். மூன்று பெண்களும் இப்படி அரட்டை அடித்து சிரித்துக் கொண்டும் அவ்வப்பொழுது மேக்கப்பை சரிபார்த்துக் கொண்டும் பிரியாவுக்காக காத்திருந்தனர். சிறிது நேரத்தில் பிரியா, சரண், கிஷோர் மற்றும் அவர்களின் நண்பர்களும் அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தனர். ஹோட்டல் உள்ளே வந்ததும் கிஷோர் தன் ஷர்ட்டில் ஏதோ கரை ஒட்டியிருப்பதை கவனித்தான். உடனே, நீங்க முன்னாடி போங்க, நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன் என மற்றவர்களை முன்னால் போக சொன்னான். அவர்கள் உள்ளே நுழைந்த அடுத்த நொடியே டேபிளில் அமர்ந்திருந்த ரேஷ்மாவையும் மற்ற இரண்டு பெண்களையும் பார்த்த அகிலும் ரோகனும் அவர்களின் அழகில் மயங்கி போனார்கள். அகில் அவர்களை நோக்கி வெட்கத்துடன் நடக்க தொடங்கினான். அதே போல ரோகனும் பதற்றத்துடன் மூக்கு கண்ணாடியை சரி செய்து கொண்டே அவர்களை நோக்கி நடந்து சென்றான். அவர்களை முந்திக் கொண்டு வேகமாக டேபிளின் அருகே சென்ற பிரியா, ஹாய் கேர்ள்ஸ், எதை பத்தி எல்லாரும் இப்படி பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எனிதிங் இன்ட்ரெஸ்டிங் என சிரித்துக் கொண்டே கேட்க, புன்னகையுடன் அவர்களை திரும்பி பார்த்த ரேஷ்மா மற்றும் இரு பெண்களின் முகத்தில் இருந்த அந்த சிரிப்பு அப்படியே உறைந்து போனது. அவர்கள் எதிர்பார்த்த தோற்றம் அகிலிடமும் ரோகனிடமும் இல்லாததால் அது அவர்களுக்கு ஏமாற்றத்தை தந்தது. அடுத்த நொடியே அவர்களை பார்க்க விரும்பாமல் தங்கள் முகத்தை திருப்பிக் கொண்டனர். அவர்களது இந்த ரியாக்ஷனை பார்த்த பிரியாவிற்கு சற்று சங்கடமாகி போனது. இப்படி நடக்கும் என்று எனக்கு முன்பே தெரியும் என்பது போல் தன் பின்னால் நின்றிருந்த சரணை முறைத்து பார்த்தாள் பிரியா. ஆனால் சரண் எனக்கொன்றும் தெரியாது என்பது போல தோள்களை குலுக்கி சிரித்துக் கொண்டே, எல்லாரும் உட்காருங்க என்றான். அகிலும் ரோகனும் காலியான சேர் அருகே செல்ல உடனே அதற்கு அருகில் இருந்த டெய்சி அங்கிருந்து எழுந்து அவளது சேரை நகர்த்தி சிந்துவின் அருகே ஒட்டி அமர்ந்து கொண்டாள். அவர்களுடன் அமர அவளுக்கு விருப்பமில்லை என்பதை தெளிவுபடுத்தினாள். இதை கவனித்த சரண் தன்னால் தன் நண்பர்கள் அவமானப்படுகிறார்கள் என வருத்தப்பட்டான். அவர்கள் அங்கு வந்ததிலிருந்து டெய்சியும் சிந்துவும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் தங்கள் போனையே நோண்டிக் கொண்டிருந்தனர். இது அவர்களை மேலும் அவமானப்படுத்தும் விதமாக இருந்தது. அந்த டேபிளில் மொத்தம் நான்கு மரஸ்டூல்கள் இருந்தன. அவை ஒவ்வொன்றிலும் இரண்டு பேர் அமரலாம். டெய்சியும் சிந்துவும் ஒன்றாக அமர அவர்கள் எதிரே அகிலும் ரோகனும் அமர்ந்தனர். சரண் பிரியாவிடம் சேர்ந்து அமர்ந்து கொள்ள ரேஷ்மா மட்டும் தனியாக அமர்ந்திருந்தாள். பிரியா மற்றும் சரணுக்கு இது சற்று கவலையை ஏற்படுத்தி ஏனென்றால் அவளின் நண்பர்களில் ரேஷ்மா மிகவும் அழகானவள், அதைவிட முன்கோபக்காரி வேறு. இந்த நிலையில் இப்பொழுது கிஷோர் வந்தால் அவள் எவ்வாறு நடந்து கொள்வாள் என நினைத்து கவலைப்பட்டனர். அவர்கள் வருத்தப்படும் அளவுக்கு கிஷோர் பார்ப்பதற்கு அவ்வளவு மோசமாக இல்லை. இருப்பினும் அவன் உடுத்தியிருந்த உடை மிகவும் மோசமான நிலையில் இருந்தது. அது ஒரு நல்ல இம்ப்ரெஷனை ஏற்படுத்த வாய்ப்பில்லை என நினைத்துக் கொண்டே அனைவரிடமும் என்ன ஆர்டர் செய்யலாம் என சரண் கேட்க அருகில் இருந்த மெனு கார்டை டெய்சியும் சிந்துவும் மும்முரமாக பார்த்தனர். அப்பொழுது சரணை பார்த்த ரேஷ்மா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் வரதான் சொன்னீங்க, இன்னொருத்தர் எங்க என ஆர்வத்துடன் கேட்டாள். கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிருக்கான், இப்ப வந்துருவான் என சரண் கூறி முடிப்பதற்குள் கிஷோர் அவர்களை நோக்கி நடந்து வந்தான். அதை பார்த்த சரண் உடனே எழுந்து நின்று, டே மச்சான், நாங்க எங்க இருக்கோம், சீக்கிரமா
என கையசைக்க அவன் யார் என பார்க்கும் ஆர்வத்துடன் பிரியாவின் ஃப்ரெண்ட்ஸ் அவனை திரும்பி பார்த்தனர். அடுத்த நொடியே அவர்களின் முகம் ஏமாற்றத்தில் சுருங்கி போனது. பின் எதுவும் பேசாமல் பழையபடி மெனு கார்டை மீண்டும் ஒரு பார்வையிட்டனர். ஆனால் கிஷோரை பார்த்ததுமே ரேஷ்மாவின் கண்கள் விரிந்தன. அதிருப்தியுடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அதேபோல் கிஷோரும் ரேஷ்மாவை பார்த்த உடனேயே அடையாளம் கண்டுகொண்டான். அவள் பார்வையில் ஒரு விதமான வெறுப்பு கலந்திருப்பதை அவனால் உணர முடிந்தது. ஆனால் அது ஏன் என்று தெரியாமல் முழித்துக் கொண்டே ரேஷ்மாவின் அருகில் இருந்த காலியான இடத்தில் சென்று கிஷோர் அமர்ந்ததும் ரேஷ்மா அவனை பார்த்து ஏளனமாக சிரித்தாள். இதை கவனித்த பிரியாவுக்கு சற்று குழப்பமாக இருந்தது. உடனே, ரேஷ்மா என்னாச்சு என பிரியா கேட்க, ஒண்ணுல பிரியா என சிரித்துக் கொண்டே கிஷோரை பார்த்தவள் பின்னர் டைசி மற்றும் சிந்துவின் பக்கம் திரும்பி ஹஸ்கி வாய்ஸில், ராயல் பேங்க்ல இடிச்ச அந்த பையன் இவன் தான் என ரேஷ்மா ஓரக்கண்ணில் அவனை பார்த்தாள். இவனா அது என அதிர்ச்சியுடன் டெய்சி கேட்டாள். நான் பேங்க்ல பார்த்தப்போ போட்டிருந்த அதே டிரெஸ் தான் அவன் இப்பவும் போட்டிருக்கான் என இருவரும் முணுமுணுத்துக் கொண்டே கிஷோரை மேலும் கீழுமாக பார்த்தனர். இதை கவனித்த பிரியா, நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க என கேட்க, அதற்கு பதில் எதுவும் கூறாமல் ரேஷ்மா அமைதியாக அமர்ந்திருப்பதை பார்த்த டெய்சி, இன்னைக்கு அவ அப்பா கூட ராயல் பேங்க் போனப்போ இந்த பையன் ரேஷ்மா மேல மோதிருக்கான், அதனாலதான் அவன் நெத்தியில இந்த காயம் என்றவள் கிஷோரை முறைத்து பார்த்து கொண்டே மேலும், இவன் எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கான் பாரு, இதே லட்சணத்துல தான் அந்த பேங்க் உள்ளயும் போயிருக்கான், அந்த பேங்க்கு வரவங்க எப்படி வருவாங்கன்னு உனக்கே நல்லா தெரியும், அப்படி இருக்க கார்டே இல்லாம அங்க போய் மேனேஜர் கிட்டயும் சண்டை போட்டிருக்கான், டவுட்டே வேண்டாம் கண்டிப்பா இவனை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளியிருப்பாங்க என டெய்சி கூறிக்கொண்டே போக பிரியாவும் சிந்துவும் கிஷோரையே பார்த்து கொண்டிருந்தனர். மேலும் அவள் அதை பற்றி பேசிக்கொண்டே போக பிரியாவிற்கு கவலை அதிகமானது. ரேஷ்மாவுக்கு ஏற்கனவே கிஷோரின் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் இருப்பதாக அவளுக்கு தெரியவில்லை. அப்படி இருக்க ஷார்ட் டெம்பரான ரேஷ்மா மேற்கொண்டு இந்த இடத்தில் இருப்பாளா என்பது அவளுக்கு யோசனையாகவே இருந்தது. அவள் நினைத்ததை போலவே, பிரியா அண்ட் சரண், உங்க லவ் சக்சஸ் ஆனதுக்கு என்னோட விஷஸ், அப்போ நான் இருந்து கிளம்புறேன் என்று ரேஷ்மா சட்டென அந்த இடத்தை விட்டு எழுந்தாள். பிரியாவின் காதலனான சரண் பார்ப்பதற்கு அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருந்தான். அவனைப் போலவே அவனுடைய நண்பர்களும் இருப்பார்கள் என எண்ணிதான் ரேஷ்மாவும் அவர்களுடன் சாப்பிடுவதற்கு சரி என்றாள். ஆனால் அங்கு வந்தவர்களில் அகிலையும் ரோகனையும் கூட அவள் சகித்துக் கொண்டாள். ஆனால் கிஷோரை பார்த்ததும் அதற்கு மேல் அவளால் அங்கு இருக்க முடியவில்லை. சரணின் நண்பர்கள் ஓரளவுக்காவது டீசென்டாக இருப்பார்கள் என நினைத்தாள். ஆனால் அவளுக்கு ஏற்ற ஒருவன் கூட அங்கு இல்லை என்று தெரிந்ததும் கோபமாக அங்கிருந்து வெளியே கிளம்பினாள். அப்பொழுது ஐபோனை பார்த்தபடி கருப்பு நிற கோச்சில் ஒரு பிசினஸ்மேன் அங்கே நடந்து வர அவன் மேல் வேகமாக மோதினாள். தன்னை இடித்த ரேஷ்மாவை திரும்பி பார்த்தவன் அவள் அழகில் மயங்கி போனான். சாரி, உங்களை கவனிக்கல என ரேஷ்மா கூற, இதுல என்ன இருக்கு, பரவாயில்ல என்றவாறே அவள் தோல் மீது கை வைக்க கோபத்தில் பலார் என்று அவனை அறைந்தாள். யார் மேல கை வைக்கிறோன்னு யோசிச்சுவை என கோபமாக கூறியவள் அடுத்த வார்த்தை அந்த நபர் பேசுவதற்குள் அந்த இடத்தை விட்டு கோபமாக கிளம்பினாள். இதை பார்த்த சரணின் நண்பர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்க தேசியும் சிந்துவும் அங்கிருந்து கிளம்ப முடிவு செய்தனர். ஆனால் பிரியா அவர்களை வற்புறுத்தியதால் அங்கு சாப்பிட்ட பிறகு கிளம்ப முடிவு செய்தனர். சாப்பிடும் போது கூட தேசியும் சிந்துவும் ஒரு வார்த்தை கூட சரணின் நண்பர்களுடன் பேசவில்லை. அவர்கள் கிளம்புவதற்கு முன் சரணிடம் மட்டும் கூறிவிட்டு இருவரும் அங்கிருந்து வெளியேறினர். அவர்களைப் போலவே பிரியாவுக்கும் சரணின் நண்பர்களை பிடிக்கவில்லை. இருந்தாலும் தன் லவருக்காக அவர்களிடம் பேசினாள். பார்ட்டி முடிந்தவுடன் அனைவரும் ஒரு வழியாக ஹாஸ்டலுக்கு திரும்பினர். ரூமுக்கு வந்தவுடனே ஸ்போர்ட் டிரெஸ்ஸை மாற்றிக்கொண்டு சரண் மேட்ச் பிராக்டிஸ் செய்ய கிளம்பினான். அகில் தனது படுக்கையில் படுத்துக்கொண்டு போனில் விளையாடத் தொடங்கினான். இன்னொரு பக்கம் ரோஹன் ஹெட்போனை மாட்டிக்கொண்டு வீடியோ கேம் விளையாடத் தொடங்கினான். மேனகா திருப்பி கொடுத்த ஆண்ட்ராய்டு போனை வெளியே எடுத்த கிஷோர் அதில் தனது சிம் கார்டை பொருத்த முயற்சித்துக் கொண்டிருந்தான். உடனே அகில் சந்தோஷமாக கத்திக்கொண்டே, ஹே மச்சான்ஸ், மீனு லைவ் ஸ்ட்ரீம் பண்றாடா, சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கடா என கூறினான். அவனுக்கு இன்ஸ்டா ஃபேம் ஆன மீனும் மீது ஒரு கிரஷ் இருந்தது. இன்ஸ்டா ஃபேம் குறிப்பிட்ட ஒரு புகழ்பெற்ற லைவ் ஸ்ட்ரீமிங் ஆப். இதில் லைவ் வந்து பலர் பிரபலமானது மட்டும் இல்லாமல் லைவில் பங்கு பெறும் மற்றவர்களிடம் அவர்களது திறமையை காட்டி பணமும் சம்பாதிக்கலாம். மேலும் நமக்கு பிடித்தவர்களுக்கு நாம பல கிப்டுகளையும் இதன் மூலம் அனுப்பலாம். அவனுடன் படிக்கும் அனைவருக்கும் மீனுவை பிடிக்கும். எப்பொழுதெல்லாம் அவள் லைவ் வருகிறாளோ அப்பொழுதெல்லாம் கிளாஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் வந்துவிடும். கிஷோர் இப்போது வெட்டியாக இருந்ததால் ஒரு புது அக்கௌண்டை ஓபன் செய்து மீனுவின் லைவ் ஸ்ட்ரீமில் ஜாயின் செய்தான். அவன் உள்ளே நுழையும் போது ஏற்கனவே லைவ் ஆரம்பித்து 20 நிமிடங்கள் ஆகியிருந்தது. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டோர் அதை பார்த்து கொண்டிருந்தனர். அதில் பெரும்பாலான நபர்கள் கிஷோருடன் படிக்கும் கிளாஸ்மேட்ஸ். மீனு கேமரா முன் அமர்ந்து அவர்களுடன் சுவாரஸ்யமாக அரட்டை அடித்துக் கொண்டிருந்தாள். ஹே காய்ஸ், என்னோட சேனலுக்கு இந்த வீக் யாருமே கிஃப்ட் சென்ட் பண்ணல என மீனு கேட்டாள். அவள் ஒரு பெரிய செலிபிரிட்டி, அவள் என்ன கேட்டாலும் செய்வதற்கு ஒரு ஃபேன் பேஸே இருந்தது. ஆகவே அவள் இவ்வாறு கேட்டதும் அடுத்தடுத்த நோட்டிபிகேஷனில் என வந்து கொண்டே இருந்தது. அதை பார்த்து சந்தோஷத்தில் கிஃப்ட் அனுப்பிய நபர்களுக்கு தனித்தனியாக தேங்க்ஸ் கூறினாள்.
மேலும் கமெண்ட் பாக்ஸில் அவளை வர்ணித்தும் சிலர் அவர்களது பெயரை கூற சொல்லியும் கேட்டுக்கொண்டே இருந்தனர். மீனு தனக்கு பரிசுகளை அனுப்பிய நபர்களுடன் மட்டும் ஸ்பெஷலாக பேசுவதை கவனித்த அகிலுக்கு கொஞ்சம் பொறாமையாக இருந்தது. அவனையும் அதே போல் அவள் பாராட்ட வேண்டும் என நினைத்து அவசரத்தில் ஒரு கிஃப்டை செலக்ட் செய்து அனுப்பியவுடன் நோட்டிபிகேஷனில் என வந்ததை மீனு பார்த்தாள். அடுத்த மெசேஜிலேயே, ஹே மீனு, என் பேர் அகில், நான் தான் அந்த கிஃப்ட் சென்ட் பண்ண என்று அவன் எழுதியதை பார்த்ததும் மீனு சிரித்து கொண்டே கேமராவை பார்த்து தேங்க்ஸ் அகில் என்றாள். ஹோ மை காட், மீனு என் கூட பேசிட்டா என சந்தோஷத்தில் அகில் மிதந்து கொண்டிருந்தான். அப்பொழுது கோஸ்ட் ரைடர் என்ற பெயரில் வேறொரு மெசேஜ் அவள் ஸ்கிரீனில் பாப் அப் ஆனது. அதில், ஹாஹா, யார் கிஃப்ட் கொடுத்திருக்கான்னு பாருங்க, நம்பர் ஒன் கஞ்ச பிசினாரி பையன் கிஃப்ட் சென்ட் பண்ணியிருக்கான், இதை உங்களால் நம்ப முடியுதா ஃப்ரெண்ட்ஸ் என எழுதியிருந்த அந்த கமெண்டை பார்த்ததும் அகிலின் சந்தோஷம் ஒரு நொடியில் நொறுங்கியது. தன்னோட கிளாஸ்மேட்ஸ் பாதி பேர் அந்த லைவை பார்த்து கொண்டிருந்தனர் என்று நினைக்கும் போதே அவனுக்கு ஒரு மாதிரியானது. இப்பொழுது என்ன சொல்வது என யோசித்தான். நாளை எப்படி தன் முகத்தை மற்றவர்களுக்கு காட்டுவது, இது பெரிய அவமானமாக இருக்கிறது என்று நினைத்து வருத்தப்பட்டவன் உடனே கோபத்தில், நான் கிஃப்ட் சென்ட் பண்றதுல உனக்கு என்ன ப்ராப்ளம், உன் வேலையை மட்டும் பாரு என ரிப்ளை செய்தான். அதற்கு கோஸ்ட் ரைடர், இடியட், இந்த மாதிரி கிஃப்ட் சென்ட் பண்றதுக்கு உன்கிட்ட பணம் இருக்கா, இல்ல உன் கிட்னி லிவர்னு எல்லாத்தையும் வித்து அவளுக்கு கிஃப்ட் கொடுக்கறியா என பதிலளித்தான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மீனு தன்னுடைய லைவ் ஸ்ட்ரீமிங்கில் சம்பந்தமே இல்லாமல் இரு நபர்கள் சண்டை போட்டுக் கொள்வது பிடிக்காமல், போதும், இப்ப சண்டை போடுறதை ஸ்டாப் பண்ணனா நான் கண்டிப்பா உங்களை பிளாக் பண்ணிடுவேன் என்றாள். உடனே அகில், சாரி மீனு, அவன் தான் இதை ஆரம்பிச்சான் என்றான். அதற்கு, சோ வா, நான் தான் இதை ஸ்டார்ட் பண்ண, இப்ப என்ன பண்ணுவீங்க என திமிராக கோஸ்ட் ரைடர் மெசேஜ் அனுப்பினான். இதையெல்லாம் ரீட் செய்து கொண்டிருந்த மீனு கடுப்பில் கோஸ்ட் ரைடரை பிளாக் செய்ய போனாள். ஆனால் அதற்குள் அவள் ஸ்கிரீனில் கோஸ்ட் ரைடர் சென்ட் யூ மணிகன் என்ற நோட்டிபிகேஷன் ஒளிர்ந்தது. அது சுமார் 50,000 ரூபாய்க்கு மேல் மதிப்பிலான கிஃப்ட். இதுவரை அவள் பெற்ற கிஃப்டிலேயே விலை உயர்ந்த பொருள் அதுதான். இடியட், யாரு கூட மோதிரன்னு தெரிஞ்சுக்கிட்ட அப்புறமா 500 ரூபாய் கிஃப்ட் அனுப்பிட்டு பெருசா பேசாத, முடிஞ்சா என் கூட இப்ப போட்டி போடு என்ற கோஸ்ட் ரைடர் தொடர்ந்து 5 முறை மீனுவுக்கு கிஃப்ட் அனுப்பினான். திரையில் அடுத்தடுத்து வந்த நோட்டிபிகேஷனை பார்த்த மீனுவால் இதை நம்ப முடியவில்லை. ஏனென்றால் அந்த கிஃப்ட்ஸின் மதிப்பு மொத்தம் 250,000 ரூபாய் ஆகும். அதை பார்த்து அதிர்ச்சியில் இருந்து மீள முடியாத மீனு தன் நெஞ்சை பிடித்துக் கொண்டு, கோஸ்ட் ரைடர், தேங்க்ஸ் ஃபார் தி கிஃப்ட்ஸ், ஐ அம் சோ ஹாப்பி நவ் என கேமராவை நோக்கி ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தாள். பெண், நீங்க என் கிளாஸ் தானா என ஆர்வமாக கேட்டாள். இதை பார்த்து அகிலுக்கு கோபமாக வந்தது. காசு இருந்தா இவன் பெரிய ஆளா என முணுமுணுத்துக் கொண்டே, மீனு இன்னும் அக்கௌண்ட்டுக்கு மேனேஜராக்கு என அவளுக்கு மெசேஜ் அனுப்பினான். அதுக்கென்ன இப்பவே பண்றேன் என்றவள் வேகமாக சில பட்டன்களை அழுத்தினாள். உடனே மேனேஜர் ஆன்லைன் என்ற மெசேஜ் தோன்றியது. அந்த அக்கௌண்ட்டிலிருந்து, டேய் பைத்தியக்கார நாயே என கோஸ்ட் ரைடர் மெசேஜ் செய்தான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா மேனேஜர் பொசிஷன் கேப்ப, இருடா உனக்கு இருக்கு என அவன் கூறிய சில வினாடிகளிலேயே கம்ப்யூட்டரில் ஃப்ளையிங் ஃபிஷ் ஒரு நாளைக்கு பேன் செய்யப்பட்டான் என்ற மெசேஜ் தோன்றியது. அடச்ச, இதெல்லாம் ரொம்ப அநியாயம் என அகில் ஆவேசமாக தன்னுடைய போனை தூக்கி எறிந்தான். மேலும் கோஸ்ட் ரைடர் லைவ் ஸ்ட்ரீம் சாட்டில், அகில், முடிஞ்சா இப்ப மெசேஜ் அனுப்பிடா பாப்போம், இப்ப உன்னால எதுவும் பண்ண முடியாது என்றான். இதையெல்லாம் கண்டுகொள்ளாத மீனு தனக்கு கிஃப்ட் வந்த சந்தோஷத்தில், ஹே கோஸ்ட் ரைடர், ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தி கிஃப்ட்ஸ், உனக்காக இந்த சாங் டெடிகேட் பண்றேன் என்றவள் அவனுக்காக ஒரு சாங்கை பிளே செய்தாள். மேலும் கோஸ்ட் ரைடரின் உண்மையான அடையாளத்தை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் அவளுடைய சாட் பாக்ஸ் வெவ்வேறு நபர்களின் மெசேஜ்களால் நிரம்பியது. சில்வர் ஃபாக்ஸ், இது யாரோட அக்கௌண்ட் தெரிஞ்சுக்கலாமா, யாரா நீ கோஸ்ட் ரைடர், வேற லெவல் மச்சா. ப்ளூ நைட், ஹே கோஸ்ட் ரைடர், என் கிளாஸ்ல துட்டு வச்சிருக்கிற பெரிய ஆளு டோய் என பல மெசேஜ்கள் வந்த வண்ணம் இருக்க, அப்பொழுது ஃபேட் கேட் என்ற பெயர் கொண்ட அக்கௌண்ட்டிலிருந்து, கோஸ்ட் ரைடர் இப்பொழுது எங்கே இருக்கிறான் என்ற கேள்விக்கு, நான் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு பெரிய 5-star ஹோட்டல்ல பார்ட்டி பண்ணிட்டு இருக்கேன், அடுத்து நேரா வேற ஒரு இடத்துக்கு போறேன், ஆனா அங்க என்ன பண்ண போறேன்னு அவங்க யாருக்கும் சொல்ல மாட்டேன் என கேலியாக பதிலளித்தான். பின் அடுத்த நொடியே மீண்டும் அகிலை திட்ட ஆரம்பித்தான். அந்த அகில்லாம் ஒரு ஆள்னு என் கூட காம்படிஷன் போடுறான், அவனை மொத்தமா பேன் பண்ணணும் என கூற அதை பார்த்த அகிலுக்கு கோபம் தலைக்கேறியது. மற்றவர்கள் முன்னிலையில், அதுவும் தன்னுடைய கிரஷான மீனுவின் முன் இவன் இவ்வாறு செய்ததை அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. மேலும் மேலும் அகிலை அவன் அவமானப்படுத்துவதை தாங்கிக் கொள்ள முடியாத ரோகன், கோஸ்ட் ரைடர், நாம எல்லாரும் ஒரே கிளாஸ், என்ன பேசுறோம்னு பார்த்து பேசுங்க என மடி டக் என்ற அக்கௌண்டில் இருந்து மெசேஜ் அனுப்பினான். அதை பார்த்த அடுத்த நிமிடமே, இந்த வந்துட்டான் இன்னொரு ஆளு, அவனுக்கு ஜால்ரா அடிக்க, இது ரோகன் இல்லனா கிஷோரா தான் இருக்கணும், அதுங்க எல்லாம் ஒரே கூட்டம் தானே என்ற கோஸ்ட் ரைடர். மேலும், நீங்க ரெண்டு பேரும் அவனை விட பிச்சைக்கார பசங்க, என்கிட்ட என்ன தைரியத்துல பேசுறீங்க, முடிஞ்சா என் கூட நீங்க 3 பேரும் சேர்ந்து போட்டி போடுங்க பாப்போம் என்றவன் தொடர்ந்து மீனுவிற்கு மேலும் 5 முறை கிஃப்ட்ஸை வாரி வழங்கினான். இதை பார்த்த மீனுவுக்கு சந்தோஷத்தில் தலைகால் புரியவில்லை. கோஸ்ட் ரைடர், எனக்கு யாரும் இவ்வளவு கிஃப்ட்ஸ் கொடுத்ததே இல்லை, நீங்க வேற லெவல்,
உன்னை காலேஜ்ல மீட் பண்ண முடியுமா என்றவள் இனிமையான புன்னகையுடன் அனைவருக்கும் நன்றி சொன்னாள். அவளை தொடர்ந்து, வோல்வன், இவ்வளவு தாராள பிரபுவா இருக்கியாடா, யாரா நீ? ஃபியர் சம் டைகர். அதான் அவன் ப்ரொஃபைல் போட்டோ வச்சிருக்கானே, அதுலயே தெரியலையா? ஆக நல்லாதான் இருக்கான் என பல மெசேஜ்கள் வர மேலும் சில நபர்கள் அவனை புகழ்ந்து பேச தொடங்கினார். ஆனால் கோஸ்ட் ரைடர் கிஷோரையும் அவன் நண்பர்களையும் கரித்து கொட்டுவதிலேயே குறியாக இருந்தான். உடனே மெசேஜ் பாக்ஸில் மீண்டும் கோஸ்ட் ரைடர் மெசேஜ் செய்தான். இந்த கிஷோரும் ரோகனும் எவ்வளவு கீழ்த்தரமா இருக்காங்கன்னு பாத்தீங்களா? எவ்வளவு திமிர் இருந்தா அவங்க தகுதிக்கு ஏத்த ஆள் கூட சண்டை போடாம ஏன் கூட சண்டை போடுவாங்க என்றவன் அடுத்த சில வினாடிகளிலே ரோகனின் அக்கௌண்டையும் பேன் செய்தான். ஷிட் என்றபடி கோபத்தில் ரோகன் கம்ப்யூட்டர் டேபிளை தன் உள்ளங்கையால் ஓங்கி அடித்தான். அதை பார்த்த அகில், பரவாயில்ல விடுடா, அவனெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதடா என தனக்காக சண்டை போட்ட ரோகனுக்கு ஆறுதல் கூறினான். அப்பொழுது மீண்டும், மீனு, என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே பெரிய பணக்காரங்க, நீ போடுற லைவ் ஸ்ட்ரீம் எல்லாத்தையும் அவங்கள பார்க்க சொல்ற, உனக்கு எக்கச்சக்கமான கிஃப்ட நாங்க எல்லாருமே அனுப்புவோம், முடிஞ்சா இந்த பிச்சைக்கார பசங்களை எல்லாம் உள்ள விடாம பிளாக் பண்ண ட்ரை பண்றோம், உன் லெவலுக்கு இவங்க கூட எல்லாம் பேசாத மீனு என கோஸ்ட் ரைடர் அவளுக்கு மெசேஜ் செய்தான். அதே நேரத்தில் லைவ் ஸ்ட்ரீம் சேனலில் சீக்ரெட் அட்மிரர் என்ற அக்கௌண்டில் இருந்து டைமண்ட் கிஃப்ட் வந்துள்ளதாக நோட்டிபிகேஷன் வந்தது. இதை பார்த்த மீனு இன்னொரு பரிசு கிடைத்த மகிழ்ச்சியில் மேலும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருந்தாள். இதை லைவில் பார்த்துக் கொண்டிருந்த மற்ற நபர்களுக்கு கோஸ்ட் ரைடரை போலவே மிகவும் விலையுயர்ந்த கிஃப்டை அனுப்பும் அந்த நபர் யார் என்ற ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பித்தது. இந்த சீக்ரெட் அட்மிரர் யாரா இருக்கும்? அவனும் நம்ம கிளாஸ் சேர்ந்தவன் தானா, இல்ல மீனுவின் சீக்ரெட் லவரா என்ற கேள்வி அடுக்கடுக்காக அந்த லைவ் ஸ்ட்ரீம் சாட்டில் கேட்கப்பட்டது. ஏனென்றால் ஒரு டைமண்டை கிஃப்டாக அனுப்புவது சாதாரண விஷயம் அல்ல, அதுதான் இருப்பதிலேயே விலை உயர்ந்த கிஃப்ட். இன்று தனக்கு ஜாக்பாட் அடித்திருக்கிறது என நினைத்துக் கொண்டு ஸ்கிரீனில் தோன்றிய கிஃப்ட் நோட்டிபிகேஷனையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள் மீனு. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அகில், யாரடாது இவ்வளவு பெரிய கிஃப்ட் அனுப்பியிருக்க, நம்ம கிளாஸ்ல இப்படி ஒரு ஆளா? கோஸ்ட் ரைடர் தவிர நம்ம கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே அப்படி ஒன்றும் பெரிய ஆளு கிடையாது என்றவன் தனது தொலைபேசியை குழப்பமாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். ஹேய், ஒரு டைமண்ட் அனுப்புறது பெரிய விஷயமே இல்ல, இப்ப பாருடா நான் யாருன்னு காமிக்கிறேன், பண விஷயத்துல நான் யாருக்கும் குறைச்சவன் கிடையாது என கோஸ்ட் ரைடர் மெசேஜ் அனுப்பி முடிக்க, அதற்கு அடுத்தடுத்த செகண்ட்ஸ்லேயே இடைவிடாமல் நோட்டிபிகேஷன் டோன் சாட்டில் உழந்து கொண்டே இருந்தது. லைவில் இருந்த அனைவரும் கோஸ்ட் ரைடர் உட்பட அதிர்ச்சியில் வாயை பிளந்து கொண்டு அதை பார்த்தனர். ஏனென்றால் சீக்ரெட் அட்மிரர் அடுத்தடுத்து அவளுக்கு டைமண்டுகளை அனுப்பி கொண்டே இருந்தான். ஐந்தாவது டைமண்ட் அவன் அனுப்பும் போது, யாராவது அனுப்பிட்டே இருக்கான் என ரோகன் வாயை திறந்து மூடுவதற்குள் மேலும் சில டைமண்ட்ஸ் அவளுடைய அக்கௌண்ட்டுக்கு கிஃப்டாக வந்து சேர்ந்தது. இதையெல்லாம் பார்த்த மீனு அதிர்ச்சி கலந்த ஆச்சரியத்தில், இவையெல்லாம் உண்மைதானா என்று நம்பாமல் தன் கைகளை மேலும் கீழும் உதறி பார்த்து கொண்டாள். ஏன் இவ்வளவு கிஃப்டினை அவன் வாரி இறக்கிறான் என்று அவள் யோசிப்பதற்குள் மொத்தம் 15 டைமண்ட் மின்னல் வேகத்தில் அவளுக்கு கிடைத்தது. அதன் மதிப்பு சுமார் 10 லட்சம் வரை இருக்கலாம். நான் பெரிய ஷாக்ல இருக்கேன். ஹலோ மை டியர் ஃபேன்ஸ், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபேனுக்கு இப்ப நான் ஏதாவது பண்ணணும், என்ன பண்ணலாம் என்று மீனு கேட்க, பல லட்சம் பரிசுகளை வாரி வழங்கிய அந்த நபர் தன்னை அவளுடைய சேனலுக்கான ஒரே மேனேஜராக ஆக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டான். மை டியர் சீக்ரெட் அட்மிரர், நீங்க கேட்ட மாதிரியே நான் உங்களை என் சேனல் மேனேஜர் ஆக்கிட்டேன் என்று மீனு ஸ்கிரீனை பார்த்து அழகாக சிரித்தாள். அவனை மேனேஜராக்கிய அடுத்த நிமிடமே கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில் அடுத்தடுத்து சில மெசேஜ் தோன்றியது. அதில் ஃபிளைங் ஃபிஷ் உள்ளே அலோட் எனவும் அடுத்த மெசேஜில் கோஸ்ட் ரைடர் பேன் செய்யப்பட்டார் எனவும் இருந்தது. டியர் சீக்ரெட் அட்மிரர், நீங்க எனக்கு இவ்வளவு பெரிய அமௌண்ட் சென்ட் பண்ணிருக்கீங்க, அதுக்காக நான் உங்களை வெளியில டின்னருக்கு கூட்டிட்டு போக ஆசைப்படுறேன் என்று சந்தோஷமாக மீனு கேட்க, அதற்கு, இது ஜஸ்ட் அ ஸ்மால் கிஃப்ட், வெளியே போகணும்னு ஆசைப்பட்டா நான் உங்களை என் காலேஜுக்கு இன்வைட் பண்றேன் என சீக்ரெட் அட்மிரர் கூறியதும் அகில், என்னது, லட்சக்கணக்கில் அவளுக்கு காசு கொடுத்துருக்கான், இது அவனுக்கு சின்ன அமௌண்டா என வாயை பிளந்து கொண்டு ஸ்கிரீனை பார்த்தான். சில நிமிடங்களுக்கு பிறகு அதே சீக்ரெட் அட்மிரர் அக்கௌண்டில் இருந்து, இங்க இருக்கிற எல்லாருக்கும் உன்னை சொல்ல ஆசைப்படுறேன், ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்க்காம பழக கத்துக்கோங்க, மனுஷங்களை மதிக்க கத்துக்கோங்க, பணம் இல்லைன்னு அவங்களை அசிங்கமா நடத்தாதீங்க என்ற மெசேஜை சாட் பாக்ஸில் கமெண்ட் செய்தான். சீக்ரெட் அட்மிரரான கிஷோர் இனி என்ன செய்ய போகிறான்? கிஷோர் பெரிய பணக்காரன் என்பதை வெளி உலகிற்கு சொல்வானா? கிஷோரின் வாழ்க்கையில் இனி என்ன நடக்கப் போகிறது? தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம்ஐ டவுன்லோட் செய்து இந்த இன்ஸ்டா மில்லினியர் கதையில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.